स्फुरत् सहस्रार शिखादि तीव्रम सुदर्शनम भास्कर कोटि तुल्यम सुरद्विषाम प्राण विनाशी विष्णोः चक्रम सदाहम शरणम प्रपद्ये यदपराध सहस्रम अजस्रजम त्वयि शरण्य हिरण्य उपावहत् वरद तेन चिरंतम अभिक्रियः विकृतिम अर्भग निर्भजनादकाः। इंगे कोयिल कोंडिरुक्कुम श्री महालक्ष्मी மற்றும் லக்ஷ்மிநாதனான சீனிவாச பெருமாள் முன்னிலையிலையும் ஆஞ்சநேய சுவாமியினுடைய முன்பாகவும் சுதர்சனாழ்வாராகிற சக்கரத்தாழ்வார் மேலும் எப்போதும் அவருடைய விக்கிரகத்தோட கூடவே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ நிருசிம்ஹ பெருமாள் ஆகிய இருவருடைய வைபவத்தை பத்தியும் ரெண்டு வார்த்தை சொல்ல வேணுங்கிறது அடியேனுக்கு இடப்பட்ட பணி. அதையே முன்னாக கொண்டு இருக்கும் அவகாசத்தில் இவ்விருவருடைய வைபவத்தை பற்றியும் நமக்காக அவர்கள் எவ்வளவு அனுகிரகிக்கிறார்கள்ங்கிறத பற்றியும் தெரிவிக்கிறேன். நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சுதர்சன சக்கரமும் நரசிம்ம பெருமானும் ஒரே தலைப்பில் ரெண்டு பேருடைய வைபவத்தையும் சேர்த்து போட்டிருக்கிறார்களே, எதற்காக? என் வாமனமூர்த்தியும் சக்கரத்தாழ்வார் வைபவமும் என்று சொல்லலாம், ராமனும் சுதர்சன வைபவமும் என்று சொல்லலாம், அனைவரும் நரசிம்ம வைபவமும் சுதர்சன வைபவத்தையும் சேர்க்க வேண்டும் என்னால். இந்த ரெண்டு பேரும் தான் விக்கிரகத்தில் எப்போதும் சேர்ந்தே இருக்கிறார்கள். நம்ம பல சன்னதிகளிலே சேவிக்கிறதுக்காக போனோம்னால் ஒரு பக்கத்துல சுதர்சன சக்கரம், நரசிம்ம பெருமாள் என்ன, இவர்கள் இருவரும் சேர்ந்தேதான் தரிசனம் கொடுக்கிறார்கள். பல இடங்கள்ல சுதர்சனாழ்வார் ரொம்ப பிரசித்தமா எழுந்தருளி இருக்கிறார். சுதர்சன பிரசித்தம்னாலே ஸ்ரீரங்கத்துல சக்கரத்தாழ்வார் சன்னதிங்கிறது ரொம்ப முக்கியமான சன்னதி. யார் பெருமாள் சன்னதிக்கு போனாலும் தாயார் சன்னதிக்கு போனாலும் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கும் போயிட்டு தான் வருவார்கள். அதே போல திருமோகூர் மதுரைக்கு பக்கத்தில் காளமேக பெருமாள் வழித்துணை பெருமாள், அங்கேயும் சக்கரத்தாழ்வார் சன்னதி ரொம்ப பிரசித்தமான சன்னதி. இன்னும் பல இடங்கள் சொல்லலாம். எல்லா இடத்திலையும் சக்கரத்தாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார். அவருக்கு பின்புறமாகவே நரசிம்ம பெருமானும் கூட இருக்கிறார். இதற்கு ஏது காரணமாக இருக்க முடியும்? இவ ரெண்டு பேரும் ஒன்னாக சேர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்னு பார்த்தால், ஆகமப்படி பார்த்தாலும் இருவரும் சேர்ந்திருக்கிறார்கள். ஆனா ஆகமத்துல பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் நமக்குன்னு புராணங்களிலே இத்திகாசங்களிலே இவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்து அறிந்து கொள்வதற்காகத்தான் இன்று நாம் கூடியுள்ளோம். ரெண்டு பேருமே உக்ரமான வடிவம் கொண்டவர்கள்னு நமக்கு தெரியும். சுதர்சனாழ்வான் பிரதான மூர்த்தியாக இருக்கிறார். இதில் ஆச்சரியம் என்னன்னா, நரசிம்ம பெருமாள் தான் பெருமாள், அவர் கையில பிடிச்சிருக்கிற சக்கரம் தான் சுதர்சன சக்கரம். அப்ப நரசிம்ம பெருமாள் தான் முக்கியமா இருந்திருக்கணும், சுதர்சன சக்கரம் தான் பின்னாடி இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அப்படி இல்லை, சுதர்சன சக்கரம் தான் முன்னாடி இருக்கார், நரசிம்ம பெருமாள் தான் பின்னால் எழுந்தருளி இருக்கிறார். அதுவே நமக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். அது எப்படி பகவான் பின்னாடி இருக்கார், அவருடைய ஆயுதம் போய் முன்னாடி இருக்கிறதே அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையோ. இங்கே நரசிம்ம பெருமாளை எழுந்துருள பண்ணணுங்கிறதுக்காக, அவர் விக்கிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல, சுதர்சனாழ்வாரத்தான் எழுந்தருள பண்ணி இருக்கிறார்கள். எப்போதும் சுதர்சன சேவிக்க போகும்போதும் அல்லது சுதர்சன மந்திரத்தை சொன்னாலும் ஓர் வழக்கம் உண்டு. அந்த மந்திரத்துக்குன்னு நிறைய சக்தி உண்டுன்னு சொல்ற முடியும், மந்திர சக்தின்னு சொல்றோமே. சுதர்சன மந்திரம்ங்கிறது மிக சக்தி வாய்ந்த மந்திரம், ஆகையாலே அந்த மந்திரத்தையே கூட தனித்து சொல்ல மாட்டார்கள், கோபாலகிருஷ்ண மந்திரத்தோட சேர்த்து தான் சொல்லுவார்கள். இப்ப சுதர்சனாழ்வாரை பத்தி 108 எழுத்துக்களோட கூடின மந்திரம் உண்டு.
மந்திரம் நான் சொல்ல முடியாது, ஏன்னா மந்திரம்ங்கிறது ஒரு குருவினிடத்துல போய் உபதேசம் பெற்றுக்கொண்டு தான் அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் சுதர்சன மந்திரம்ங்கிறது ரொம்ப ஆழமான மந்திரம், ஆகையாலே வெளியில அப்படி சொல்ல முடியாது. உங்களுக்கு ஆருக்கு இச்சையோ அவரவர் குருவினிடத்துல அந்தரங்கமா போய் கேட்டுக்கலாம். ஆனா விஷயத்தை மட்டும் சொல்றேன், அந்த மந்திரத்தில் 108 எழுத்துக்கள் உண்டு. அந்த எழுத்துக்களுக்குள்ளேயே கோபால கிருஷ்ண மந்திரம் சேர்ந்துதான் இருக்கு. சுதர்சன மந்திரம் சொல்லச்சே எதுக்கு கண்ணனுடைய மந்திரம் சொல்றதுன்னு நமக்கு தோணும். சுதர்சன ஆழ்வார்னு சொன்னா உக்ரமான ரூபத்தில் இருக்கிறவர், கண்ணன்னா சௌமியமான ரூபத்தில் இருக்கார். எப்போதும் சிரிப்பு, வேடிக்கை, விளையாட்டு, இது கண்ணனுக்கே இருக்கிற பெருமை. அதனாலதான் சுதர்சன மந்திரம் சொல்றச்சேவே கூட கிருஷ்ண மந்திரத்தையும் சேர்த்து சொல்லுகிறார்கள். இவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு உக்ரமான தன்மை உண்டோ அதற்கு பதிலாக இருக்கட்டும் அப்படின்னு மந்திரத்துல கிருஷ்ண மந்திரம் சேர்த்து விடுறார். அப்ப விக்கிரகத்திலே விக்கிரகத்திலையும் பின்னாடி கண்ணனைத்தானே எழுந்துருளை பண்ணிருக்கணும். அப்ப எதுக்கு நரசிம்ம பெருமாளை கொண்டு எழுந்துருளை பண்ணாள்னு நமக்கு தோணும். சுதர்சன விக்கிரகத்தை நாம் சேவிக்கும் போது அவருக்கு பின்னால் நரசிம்ம பெருமாள் இருக்கிறார்னா, ஏற்கனவே மந்திரத்துல சொல்லச்சே ஒத்தர் உக்ரமா இருந்தார், ஒத்தர் ரொம்ப சௌரபியமா அதே போல சௌமியமாக இருந்தார். இங்க ரெண்டு பேருமே உக்ரமா இருக்காப்போ, அப்ப ஒத்தருக்கு ஒத்தர் என்ன எதிர்த்து கட்டுங்கிறதுக்காக கொண்டு வச்சுட்டாளா, இவர்களே சண்டையை தான் கிளப்பி விட்டுட்டாளா, சண்டையை குறைக்கிறதுக்கு வழி பார்க்கணுமா, சண்டையை வளர்த்து விடுறதுக்கு வழி பார்க்கணுமா? அப்ப அந்த பக்கத்துல சௌமியமான ரூபத்தை தானே வச்சிருக்கணும்னு தோணும். நரசிம்ம பெருமான் சௌமியமான வடிவத்தோட இருக்கிறவர் தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் உக்ர நரசிம்மர்னு ஒன்று. எப்ப உக்ர நரசிம்மர்னு சொல்றாளோ அப்பவே நரசிம்மர்னா உக்ரம் இல்லேன்னு அடி சொல்லு. இப்போ நான் ஒரு சொல்ல சொல்றேன், சொல்லும் போது அந்த சொல்லுக்கு அடைமொழியாக இன்னொரு சொல்ல வைத்தால், அப்ப அடைமொழி சேர்த்தா தான் அந்த சொல்லுக்கு அந்த பொருள் கிடைக்கணும். நாற்றம் இந்த சொல்லு அடிக்கடி கேள்விப்படுறோம், உடனே தானா நம்ம தெரியாம கை மூக்க நோக்கி போடும் நாற்றம்னு சொன்ன உடனே. ஆனா தமிழ் சொல் நாற்றம்ங்கிறதுக்கு துர்நாற்றம்ங்கிற அர்த்தம் கிடையாது, அது நாம தப்பர்த்தம் பண்ணிட்டு இருக்கோம். நாற்றம்னு சொன்னால் மனம், அவருக்கு தான் பொருள். அது நறுமணமா நறுநாற்றமா அல்லது துர்நாற்றமான அடமொழி வச்சாதான் நாற்றம்ங்கிற சொல்லுக்கு சரியான பதில் கிடைக்குமே தவிர, இது புரியறதுக்காக சொல்றேன். நாற்ற துழாய்மொழி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன் ஆண்டாளுடைய திருப்பாவை பாசம். நாற்ற துழாய்முடி நாராயணனால் நாராயணன் அணிந்து கொண்டிருக்கிற துளசி மாலையை நாற்ற துழாய் என்று கொண்டாடுகிறாள் ஆண்டாள். அப்ப என்ன, துளசி மாலையிலே துர்நாற்றம் வீசுறதுன்னு அர்த்தம், நறுநாற்றம் தான் அர்த்தம். அப்ப நாற்றம்னு சொல்லிவிட்டாலே துர்நாற்றம்ங்கிற பொருள் வராது, அது நறுநாற்றமா துர்நாற்றமானு சேர்த்து சொல்ல வேண்டும். அதனாலதான் இப்ப உக்ர நரசிம்மர்னு சொன்னால்தான் உக்ரமான நரசிம்மர்னு அர்த்தமே தவிர, நரசிம்மன்னு சொன்னதுக்காக உக்ரம் என்கிற அர்த்தம் கிடைச்சிடவே கிடைச்சுடாது. இத பல இடங்களிலும் நாம பார்க்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே அமிருத்யுகு சர்வதிருக்கு சிம்ஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹா அஜஹா துருமருஷனஹா சாஸ்தா விஷ்ருதாத்மா துராரிஹா சுராரிஹா, இந்த 11 திருநாமங்களும் நரசிம்ம பெருமானுக்காக இருக்கு. அது ஒரு முக்கியமான இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நரசிம்ம வபுகு ஸ்ரீமான் அப்படின்னு ரெண்டு திருநாமங்கள் ஒரு சொல்லும், நரசிம்மமான திருமேனியை கொண்டிருக்கும் அவர் ஸ்ரீமான், நல்ல ஸ்ரீ சம்பந்தம் படைத்தவர்னு அந்த திருநாமத்தில் இருக்கு. ஸ்ரீமான் விட்டாலே ஸ்ரீனா பிராட்டி மகாலட்சுமி, ஸ்ரீமான் சொன்னால் மகாலட்சுமியோட கூட இருக்கிறவர். அப்ப திருமேனி அழகையே இங்க லக்ஷ்மியாக கொண்டாடுகிறார்கள். நரசிம்மனான திருமேனி எடுத்துட்டு இருக்கிறவர் வபுசுங்கிறது மேனி, சரீரத்தை குறிக்கும். நரசிம்ம வபுகு நரசிம்மமாகிற சரீரத்தை எடுத்து கொண்டிருக்கிறவர் ஸ்ரீமான், பேரழகர். அதுதான் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். என்ன சுவாமி இப்பதான் சிங்க வடிவங்கிறீர், பேரழகர்ங்கிறீர், ஏதோ கண்ணன் அழகா இருந்தா சரி, ராமன் அழகா இருந்தா சரி, நரசிம்மம் போய் அழகா இருக்குமா? பிரஹ்லாதனா நாம இருந்தா அது அழகா இருக்கும், நாம ஹிரண்யகசிபுவா இருந்தா அது அழகா இருக்காது. நாம யாரா இருக்கோங்கிறதா முக்கியம். இப்போ நான் பிரஹ்லாதனா இருந்தேன்னா பெருமாள் திருமேனி அழகாத்தான் இருக்கும், நான் ஹிரண்யகசிபுவா இருந்தேன்னா பாக்குறதுக்கு பயங்கரமா தான் இருக்கும். நாம எவ்வெண்ணத்தோட பெருமானை நெருங்குகிறோமோ அதற்கு தகுந்துதானே அவர் நமக்கு தரிசனமே கொடுக்க போறார். நரசிம்ம பெருமான சேவிக்கிறோம், பிரஹ்லாதனுக்கு என்ன அழகு என்ன அழகுங்கிறான், அதே ஹிரண்யகசிபு பயந்து நடுங்குகிறான். ஒரு இடம் புரியறதுக்காக சொல்றேன், ராவணன் அவன் மூர்க்கத்தனமாக ராமனோட யுத்தம் புரிந்து கொண்டிருக்கிறான்.
அப்போது லக்ஷ்மணன் ஒரு ஆயுதத்தாலே அடிபட்டு கீழே விழுந்தான். இந்திரஜித்த லக்ஷ்மணன் எழுத்தான், ராவணன் எதிர்த்தான்ங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க முடியும். அப்போ லக்ஷ்மணன் அடிபட்டு கீழே விழுந்திருக்கார். ராவணன் நினைக்கிறான், அடிபட்ட லக்ஷ்மணனை நாம தூக்கிட்டு போயிட்டோம்னால் அவன் இல்லாமல் ராமனே முடிந்து போவன், யுத்தம் சீக்கிரமா முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ராவணன் வந்து சுலபமா தூக்கின் போயிடலாமே, என்ன ஒரு மனுஷ பிள்ளை தானே அப்படின்னு ஒரு இடது கையை கொடுத்து தூக்க பார்த்தான். ஒரு கையால தூக்க முடியல, ரெண்டு கையை கொடுத்து தூக்க பார்த்தா முடியல, இடது பத்து கையும் கொடுத்தா முடியல, வலது பத்து கையும் கொடுத்து பார்த்தா முடியல, 20 கைகளை கொண்டும் இலக்குவனை தூக்க ராவணனாலே இயலவில்லை. அப்ப அவன் சொல்லிக்கிறான், சக்கியம் புஜாபியாம் உத்தர்த்தும், ஹிமாச்சலத்தையும் கைலாசத்தையும் கூட என் கைகளாலே அசைத்திருக்கிறேன், ஆனால் இந்த லக்ஷ்மணன் அசைக்கிறதுக்கு என்னால முடியாது படுத்தே என்று சொல்லிக்கொண்டே நான் லக்ஷ்மணனாகிற பரதன் தம்பி ராமன் தம்பியை தூக்க முடியாது படுத்தேன்னு பரப்பு போயிட்டான் ராவணன். ராவணன் மிகுந்த பலசாலி, ஆனா அவனால கூட லக்ஷ்மணனை தூக்க முடியல. அடுத்தது ஹனுமான் ஓடி வந்தான். ஓ, நம்ம லக்ஷ்மணனை காப்பத்தாச்சே, உடனே தூக்கின் போகணும்னு வந்தான். அவலீலையா அனாயாசமா தூக்கின் போட்டான். அந்த வால்மீகி எழுதச்சே, லகுத்த மகமத் கபேக கபி குரங்கு, ரொம்ப அனாயாசமா தூக்கி படுத்திருந்தான். வால்மீகி சில இடத்துல அழுத்தமா பேசிடுவார். அவர் என்ன பேசியிருக்காருன்னு யோசிச்சாதான் புரியும். ராவணன் வந்து கஷ்டப்பட்டு பார்த்தான் தூக்கின் போக முடியல. அப்புறம் ஹனுமான் வந்து மகாவீரர் தூக்கின் போனார்னாலும் எழுதலாம் இல்லையோ, ஒரு குரங்கு தூக்கி படுத்து இப்படின்னு எழுதினா அவரால் முடியாதத்த ஒண்ணுமில்லாத ஒரு குரங்கு தூக்கின் போயிடுத்துன்னு அவன் தலை இறக்கிறதுக்காக எழுதின ஸ்லோகன். லகுத்த மகமக்கபேகை, குரங்கு வந்து தூக்கின் படுத்து. இப்ப நமக்கு சந்தேகம் வரும், லக்ஷ்மணனோ மயக்கமா கீழே கிடக்கிறார். அப்படி இருக்கிறச்சே ராவணன் வந்து தூக்குறாருன்னு உடம்ப பாரமா ஆக்கிக்க முடியுமா, இல்ல ஹனுமான் வந்து தூக்குறாருங்கிறச்சே உடம்ப லேசா தான் ஆக்கி விட முடியுமா? ரெண்டுமே முடியாது. அவர் மயக்கமா கீழே கிடக்கிறார், ஆனா ஏன் ராவணனால தூக்க முடியல ஹனுமானால தூக்க முடிந்தது? என் மனசுல பிரீத்தி இருந்ததுன்னா யாரையும் கிட்டக்க நெருங்கலாம், என் மனசுல காழ்ப்புணர்ச்சி இருக்கு, என் மனசுல நேர்மை இல்லை, தவறான எண்ணம் இருக்குன்னு வச்சுங்க, அப்ப பகவானுக்கு அருகில நாம போறதுக்கே முடியாது. நாம நல்லெண்ணத்தோட போனோம்னா அவர் பேரழகரா நமக்கு காட்சி கொடுப்பார். நாம தீய எண்ணத்தோட இரண்டகசிவ போல போனோம்னால் அவர் அழகு நம்ம கண்ணுக்கு புலப்படாது. அதைத்தான் நம்ம நரசிம்ம பெருமானிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால நாம இப்ப இருக்க முயற்சிக்க வேண்டியது பிரஹ்லாத கோட்டியில். பிரஹ்லாத கோட்டியில இருந்தோம்னா அப்ப பெருமான் அழகனாகத்தான் காட்சி கொடுப்பார். அதைத்தான் சஹஸ்ரநாமாத்தியாயத்திலே நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான்னு சொன்னார்கள். பகவான் எப்ப ஸ்ரீமானாக இருக்கிறானோ அதைத்தான் லக்ஷ்மி நரசிம்மன் என்று சொல்லுகிறார்கள். ஸ்ரீமான், ஸ்ரீ சம்பந்தம் படைத்தவர், அழகே வடிவெடுத்த ஸ்ரீ மகாலட்சுமியோட சேர்ந்திருக்கும் அவர் லக்ஷ்மி நரசிம்ம பெருமான். அப்போ இப்ப லக்ஷ்மி நரசிம்மர்னு சொன்ன உடனே சௌமியம்னு எல்லாருக்கும் புரியுறதா? நரசிம்மம்னு சொல்ல செய்வனா ஓ பயங்கரம்னு அழைக்கிறார். லக்ஷ்மி நரசிம்மம்னு சொன்னா யாரும் பயங்கரம்னு சொல்றதே கிடையாது. அழகிய சிங்க பெருமாளாய் தெள்ளிய சிங்கமாக லக்ஷ்மி நரசிம்மன் சேவை சாதிக்கிறான். ஆனால் அவரே கண்ணன் எப்படி சௌமியமான ரூபமோ, எப்படி சிரிச்ச ரூபமோ, அதை போலே அட்டகாச சிரிப்போடே நரசிம்மனும் அழகிய வடிவம் படித்தவன். அதனாலதான் நரசிம்ம பெருமானை சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி விக்கிரக ரூபத்தில் எழுந்துள்ள பண்ணி உள்ளார்கள். இதுல ரெண்டையும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். உக்ரத்துக்கு உக்ரம் தான் எதிர்த்து அடக்கணும் தான் நரசிம்மரை உக்ர ரூபமா எடுத்துக்கொள்ளலாம். உக்ரத்துக்கு சௌமியமா இருந்து அழகா இருந்துதான் அதை சரிப்படுத்தணும்னா அப்ப நரசிம்மரை அழகு உருவமாகவும் எடுத்துக் கொள்ளலாம். அப்ப அழகியானாக கொண்டாலும் சரி, உக்ர ரூபத்தோட கொண்டாலும் சரி, சுதர்சன சக்கரத்துக்கு பின்புறத்தில் இருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் இருக்கும், ஏன் சாமி அப்ப அழகர் எல்லாரும் தானே, வாமனமூர்த்தியும் அழகன் தானே வச்சிருந்தா என்ன? இப்போ என்ன நமக்கு தோணும், வாமனமூர்த்தி அழகன் தான், ஆனால் உக்ர ரூபம் வாமனமூர்த்தி கிடையாது, கண்ணனு கிடையாது, ராமனு கிடையாது. இப்ப சுதர்சன ஆழ்வாருக்கு இரண்டு உருவமும் உண்டு. சுதர்சனர் அழகா இருக்கார், சுதர்சனும் உக்ரமா இருக்கார். எங்கேங்கிறது சொல்றேன், சுதர்சன தர்சன பார்வை காட்சி, சுதர்சன அழகிய காட்சி. அப்ப சப்தத்திலிருந்து பார்த்தால் அழகிய காட்சி படைத்தவர்னு கிடைக்கிறது இல்லையோ, ஆனா சுதர்சன அப்படி சுத்தர சுழற்சியை பார்த்தா உக்ரமா இருக்காரு இல்லையோ, அப்ப உக்ரமான தன்மையும் அழகும் சேர்ந்திருக்கிறவர் சுதர்சன ஆழ்வார். அதே போல அவருக்கு பின்னாடி ஒருத்தர் எழுந்திருட பண்ணம்னால் அதே உக்ரமான தன்மையும் அழகும் இருந்தால் தானே முடியும். இப்ப மத்ஸ்ய கூர்ம வராக வாமன ராம கிருஷ்ண பலராம கல்கி
எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கோ. உக்ர ரூபம் கூடவே சேர்ந்த அழகிய உருவம்ங்கிறது மற்ற எந்த அவதாரத்திலையும் வராது. அது ஸ்ரீ நிசிம்மாவதாரத்துல மட்டும்தான் உண்டு. அதனாலே சுதர்சன சக்கரம் உக்ரமாகவும் சுந்தரமாகவும் மிக பேரழகு வாய்ந்ததாகவும் இருக்கிறபடியால் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்திருக்கக்கூடிய பெருமான் ஆறு, இதற்கு சமமாக இருக்கக்கூடியவர் ஆறு, அவர் நரசிம்ம பெருமானே என்பதற்காகத்தான் பின்னால் நிசிம்ம பெருமானுடைய விக்கிரகத்தை எங்கும் எழுந்துருளப் பண்ணி உள்ளார்கள். நாளை இனிமே நீங்க எப்ப போய் சுதர்சனாழ்வார் நரசிம்மமூர்த்தியை சேவிக்கிறதா இருந்தாலும் இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுட்டு சேவிங்க. அழகாகவும் இருக்கார், உக்ரமாகவும் இருக்கார். அப்ப நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும், சுவாமி நமக்கெல்லாம் நல்ல தன்மை இருந்துடுத்துனா அப்ப அவர் அழகா மட்டும்தானே கண்டப்படணும்னு சொன்னீர். என் உக்ரமான தன்மை அவரோட எனக்கு எது கண்டப்படணும் இப்போ? ஏன்னா நான் இரண்டு கசிப்பா இருந்தா தான் அவர் உக்ரமா இருக்காரு கண்டப்படணும், இல்லைன்னா தேவை கிடையாது. நான் பிரகலாதனா இருந்துட்டு அழகு மட்டும்தானே படணும்னு தோணும். வாஸ்தவம் தான், அழகு தான் நம்ம கண்டப்படணும். ஆனா நமக்கு எத்தனையோ விரோதிகள் எதிரிகள் இருக்காளும் இருக்கக்கூடாது. நாம எல்லாம் பக்தர்கள், பக்தர்களுக்கு விரோதிகள் எதிரிகள் இருக்கலாமான்னா நான் வெளியில இருக்கிற விரோதி எதிரி எல்லாம் சொல்லவே வரல. நமக்குள்ளேயே நிறைய பேர் இருக்கா, நாமே இடம் கொடுத்து வச்சிருக்கோம். கொடுத்தனதுக்கு அவ வாடகையே தரமாட்டான், நம்ம கூடவே தான் எல்லாரும் இருக்கார்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், அகங்காரம், மமக்காரம், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, எட்டு பேரை நமக்குள்ளேயே கொடுத்துன்னு வச்சுருக்கோம். இவா யாரும் வாடகை தரமாட்டான், நம்மளை கொடுக்கறதுக்குன்னே இருப்பா. இதெல்லாம் பெருமாள் நம்ம கிட்ட வச்சிருக்கிற, எப்படியாவது இவன் தள்ளுடுறானா பாப்போங்கிறதுக்காக வல விரிச்சு வச்சா போல இவைகளை நம்ம இடத்துல வச்சிருக்கா. இந்த விரோதிகளை நாம தொலைச்சுதான் ஆனோம், நமக்கு வேற விரோதி இருக்க வேண்டாம். காமமும் குரோதமும் நமக்கு விரோதியாச்சே, தேவையற்ற ஆசை எல்லா இடத்துலையும் பட ஆரம்பிச்சா அது காமம். காமம் எப்ப வரும்னா தியாயத்தோ விஷயான் பும்சா சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயத்தே காம காமாத் குரோதா அபிஜாயத்தே குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹ ஸ்மிருதி பிரம்சாத் புத்தி நாசஹ புத்தி நாசாத் பிரணஷ்யதி. ஒரு படிக்கட்டு கட்டுட்டாரு கண்ணன் கீதையிலே. இது எது வந்தா அடுத்தது என்னென்ன நடக்கும்னு யோசிப்போ. முதல்ல தேவையற்ற விஷயத்தை பத்தி நினைச்சதே இருந்தா நம்ம அறியாமல் அதில் ஒரு பற்றுதல் ஏற்பட்டு போடும். ஒரு விஷயத்தை பத்தி நினைக்கிறோம், அது பகவானா இருக்குன்னாலும் நமக்கு தெரியாம ஒரு பற்றுதல் கிடைக்கும். யாரை பத்தி நினைக்கவே கூடாதோ திரும்ப திரும்ப அவர்களை பத்தியே நினைச்சிருந்தாலும் பற்றுதல் ஏற்பட்டுடும். ஒரு தவறான எண்ணம் நம்ம மனசுல வரக்கூடாது. ஒருத்தர் கெடுக்கணும்னு நினைக்கிறோம், அது வரக்கூடாதுன்னு வச்சுக்கோ. ஆனா திரும்ப திரும்ப அந்த கெடுதலை பத்தி நினைச்சா நம்ம அறியாம அதை பண்றதுக்கு நம்ம தூண்டுவோம். சென்னைக்கு வந்துருந்தா ராத்திரி வேலை ஒரு 7:30 ஆச்சுன்னா தூர்தர்ஷன்ல சிலதெல்லாம் காட்ட ஆரம்பிப்பான். 7:30 to 8:00 வரைக்கும் ஒண்ணும், 8:00 to 8:30, 8:30 to 9, 9:30 to 9:30, 9:30 to 10. நீங்க எத்தனை மணிக்கு தூங்க போவீங்கன்னு தெரிஞ்சவாளை கேட்டால் அவர்கள் மணி சொல்ல மாட்டான், இது முடிஞ்ச உடனே தூங்க போவோம். மணியே தெரியாதானா, எங்களுக்கு மணி பார்க்கறதே அது முடிஞ்ச பிற்பாடு தான் அப்படிங்கிறத கொண்டு போய் விட்டுட்டான். இது அங்கதான் ரொம்ப மோசம் போல் இருக்கு. இது என்ன 4-5 வருஷம், இப்ப நான் 2 மாசம் வெளியூர் வந்துட்டேன், எங்கெங்கயோ வெளியூருக்கெல்லாம் போயிட்டு இப்ப இங்க வந்துட்டு நாளை ஊர் போடுவேன்னு வச்சிருந்தோம். அப்ப நான் கவலையே பட வேண்டாம், ஓ இது நடுவில் பார்க்கவே இல்லை இத்தனை நாள்னா, நான் எங்க விட்டுட்டு வந்தேனோ அது அங்கேயே தான் இருக்கும். எத்தனை நாள் கழிச்சு திரும்ப போய் பார்த்தாலும் எனக்கு மெதுவாக எப்ப 60 வயசாகி சட்டத்தை பூர்த்தியோ அப்பதான் அதுவும் அடுத்த நாளைக்கே போகும், அது வரைக்கும் அது போகல போக. அதனால விட்டுட்டு வந்துட்டுமேன்னு கவலைப்பட வேண்டாம், 5-6 வருஷத்துக்கு ஓடும். இப்படி நினைச்சு இது அந்த ஊர்ல மட்டும்தான் நினைச்சு இந்த ஊருக்கு வந்தேன். வந்தா இங்கே ஒருத்தர் சொன்னார், 40 வருஷமா ஒண்ணு ஓடிட்டு இருக்கீங்கன்னா. அப்பதான் தோணித்து இதுக்கு நாங்க 4 வருஷம் தேவை. ஏன்னா 40 காட்டிலும் 4 தேவையோ இல்லையோ, ஒன்னு 25 வருஷமா அதுவே தான் நடக்கிறது, இன்னொன்னு 40 வருஷமா அதுவே தான் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப நிகழமா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப அதுல நல்லதா காட்டுட்டாருனா பாசு கொள்ளலாம், அதுல தவறு இல்லை. ஆனா அப்படி அதை காட்டுறது இல்லை. பெண்கள்லாம் தவறாக சித்தரிக்கப்பட்டு அவர்கள் இன்னொரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு போடுற திட்டங்கள் இன்னொருத்தரை எப்படி கொல்ற அளவுக்கு எல்லாம் போயிட்டா, காசு கொடுத்து ஆள் வச்சு கொலை எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்ப ஸ்திரீகள் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டா, ஒரு பக்கமானா ஸ்திரீகள் முன்னேற்றங்கிறதுக்காக போராட்டம் கொடி தூக்கிட்டு இருப்பா, இன்னொரு பக்கமானா இத போல நாடகங்கள் நடந்துட்டே இருக்கும். வேதத்திலேயோ இதிகாச புராணங்கள்லயோ ஒரு நாளும் பெண்களை பத்தி தப்பா சித்தரிக்கவே இல்லை. அவளை வசத்தி அவளுக்குன்னு ஸ்தானம் கொடுத்து வச்சிருக்கிறச்சே, யாரோ அதை தப்பு தப்பா புரிஞ்சுட்டு போய் எழுதிட்டு வந்துட்டா கடைசியில நம்ம எழுதி கேட்டோம்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி தப்பா காட்டுறீடே
ஸ்திரீகளை தவறா சித்தரிக்கலாம். அவர்கள் பார்க்கலன்னா இது எங்களால காட்டுறதுக்கே முடியாது. அவா தான் இதை நல்லா நடத்தும் போது மேல மேல ஊக்குவிக்கிறாள்னா அப்ப திரும்ப திரும்ப அதை பார்த்தா என்ன ஆகும், பொழுதுபோக்குத்தானேன்னு சொல்லுவோம். அது அப்படி நிற்காது. ஒரு விஷயத்தை விடாம பல ஆண்டுகள் பார்த்துட்டே இருந்தால் நம்மை அறியாமல் அந்த தீங்கு நம் ஆள் மனசில் படிந்து விடும். அதுல எதையுமே எதிர்த்து பேசுற குணம் காட்டுறாளா? ஆரோ சில பெண்களோ பிள்ளைகளோ அப்பா அம்மா எப்பவுமே எதிர்க்கிற மாதிரியே காமிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம விடாம பிள்ளைகளோ பொண்ணோ அதை பார்த்துருந்துச்சுன்னு வச்சுக்கோ, எப்போதாவது அதை எதிர்க்கணும்னு தான் தோன்றத்துக்கு வரும். நாமே கூட பகவானுக்கு விரோதமா நாஸ்திகவாதம் நிறைய பேசுவார்கள். அதை நம்ம பார்க்க பார்க்க இவ சொல்றதும் சரியாத்தான் இருக்கும்போதுக்கு அப்படின்னு எப்போதாவது மனசுல ஒரு எண்ணம் துளிருக்கும். ஒருத்தரை கெடுக்கிறான்னு வச்சுங்க, மாமியாருக்கும் மனாட்டு பெண்ணுக்கும் ஆகவில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுக்கணும்னால் நம்ம நல்ல மாமியார் மாட்டு பொண்ணாக இருந்தா கூட எப்பவானும் கொடுத்துடலாமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆள் மனசுல இது எப்படி பதியும்னு நாம சொல்லவே முடியாது. அதனாலதான் எப்பவும் நல்ல விஷயங்களை பத்தி நினைச்சுட்டே தான் காலத்தை கழிக்கணும். அது பகல் பொழுதா இருக்கட்டும், ராத்திரி தூங்க புரட்சியா இருக்கட்டும், நல்லத்தையே நினைத்து கொண்டு தூங்க போகணும். உங்களுக்கு பிடிக்குமா இப்ப திருவேங்கடமுடையான் திருமலை ஏழுமலை அப்பன் ஆறத்தான் அவர் பிடிக்காது, அனைவருக்கும் பிடித்த பெருமாள். அப்ப ராத்திரியில தூங்க போறமோ இல்லையோ அவரையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சுட்டே தூங்கிப்படணும். ராத்திரி நினைவு அந்த பெருமாளோட இருக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு இவன் இதை வச்சானே அது திட்டினானே இப்படி பண்ணானே அப்படி பண்ணானே இது எல்லாத்தையும் நினைச்சுன்னு தூங்க போறதுல அர்த்தமே இல்லை. தூங்கினா சொப்னத்துல ரெண்டு பேரும் நம்மளை வந்து யாரானு திட்டுவா. அதை விட ஒழுங்கா பெருமாளை நினைச்சுன்னு தூங்க போனோம்னா அவர் வந்து அப்படி கவுட சேவையெல்லாம் காட்டுவார். அந்த பெருமாளுக்கு ஏழுமலை அப்பது 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கிறது, அந்த உற்சவமே கனவுல வந்தாலும் வரலாம். அதனால எது நல்லதோ அதையே நினைத்து கொண்டிருக்க வேண்டுமே தவிர தீயதன் பக்கம் புத்தி போகக்கூடாது. தியாயத்தோ விஷயான் பும்சா, ஒரு தவறான விஷயத்தை பத்தி நினைச்சுட்டோம்னால் அதுல பற்றுதல் ஏற்படும். பற்றுதல் ஆசையாக முடியும், ஆசை பேராசையா முடியும், பேராசை கோபத்துல கொண்டு போய் விட்டுடும். கோபம் குருவை கூட கொல்றதுக்கு தயங்காதுங்கிறார். ஒருத்தனு கோபம் வந்துருத்துன்னு வச்சுக்கோ, குருத்தோ ஹன்யாது குரு நபி, ஒருத்தனு கோபம் வந்துருத்து குருவை கொல்றதுக்கு கூட அவன் தயங்க மாட்டான். நமக்கு அப்புறம் நல்லது தீயதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு விவேக புத்தியே இல்லாத போடும். ஒருத்தர் கோபம் வந்துருத்துல அவர் விவேகம் இருக்காது. அப்ப இது சரி இது தவறுங்கிற யோசிக்கிற புத்தியே நமக்கு போயிடும். அது போயிடுதுன்னு வச்சுங்க, நம்ம எதுக்காக பிறந்தோங்கிறதே மறந்து போடும். அந்த புத்தி இருந்தா தானே நல்லது தீயது தெரிஞ்சுக்க முடியும். நான் எதுக்காக பிறந்திருக்கோம்னு எனக்கு மறந்து போடுதுன்னு வச்சுங்க, வாழந்தறிய அர்த்தம் கிடையாது. இப்ப ஒரு வண்டி ஏறுறோம், இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றோம். வாசல்ல வண்டி வந்தது, ஏறி உட்காந்தோம், நம்ம வீட்டுக்கு போகணும், இங்க போகணும், எங்க போகணும்னு அவர் கேட்டார். தெரியலையே அப்படின்னு இப்ப எங்க போகணும்னே தெரியலேன்னுட்டால் நீர் என்ன பயிற்சி மக்கள் இறங்கு அப்படின்னு அறிவி விட்டுறாங்க இல்லையோ. அப்படி அழகு நம்முடைய வாழ்க்கை, நாம் இந்த இடத்துக்கு போகிறோங்கிற லட்சியம் சரியா இருக்கணும். அது இருக்கணும்னா புத்தி சரியா இருக்கணும், இருக்கணும்னா நல்லது தீயது அறிகிற ஞானம் சரியா இருக்கணும். நல்லது தீயது அறியணும்னா கோபம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாதுன்னா பற்றுதல் கூடாது, பற்றுதல் கூடாதுன்னா கண்ட விஷயத்தை பத்தி நினைக்கிறதே கூடாது. ஆக மொத்தத்தில் இந்த காமங்கிறது அடிப்படை, அதனால ஏற்படுற கோபம், இதை தவிர்க்கறதுக்குத்தான் நாம முயற்சி எடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம விரோதிகள், இந்த விரோதிகளை தொலைச்சாகணும். எப்படி தொலைக்கிறது? அதுக்கு பெருமானிடத்துல போய் பிரார்த்திக்கும், நீர் தான் தொலைத்து விட வேண்டும். காமாதி தோஷகரம் ஆத்மபதாசுதானாம்னு சொல்லுவார்கள். காமம் முதலான தோஷங்களையெல்லாம் தொலைத்து கொடுக்கிறார். சக்கரத்தாழ்வாரிடத்துல பிரார்த்திக்கிறோம், என்னுடைய காமக்ரோதங்களை தொலைச்சு விடும். அவருடைய வேகம், அவருடைய உக்கிரமான ரூபம், பளபளக்கிற வேகத்தோட அவர் வர்றது, அடுத்த நிமிஷம் வெட்டி சாச்சுடுவாருங்கிற நம்பிக்கை நமக்கு வருது இல்லையோ, அதுக்காகவான அவருடைய உக்கிர ரூபம் நமக்கு வேணும். நான் கீழே என்ன சொல்லியிருந்தேன், அவருடைய அழகு ரூபம் மட்டும்தானே கண்ட படணும், உக்கிர ரூபம் படவே கூடாதுன்னு சொன்னேன். படணும், எதுக்கு படணும்னால் நம் விரோதிகளை போக்குவதற்கு இந்த உக்கிர ரூபம் பயன்படும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படணும் இல்லையோ. இல்ல அவர் ரொம்ப அழகா இருக்கார், அவர் ஒரு தாமரை ஆட்டம் இருக்காருன்னு வச்சுங்க, அப்படின்னா நம்ம விரோதியை போக்குவரம்னா நம்பிக்கை வரவே வராது. அவர் இந்த சுத்து சுத்தவே தானே நிச்சயமா காமக்ரோதத்தை ஒழிச்சுடுவார்னா அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு வருது. அவர் நல்ல மல்லிகைப்பூ ஆட்டம் இருந்தார்னு வச்சுக்கோங்க, இது மல்லிகைப்பூ இருக்கு, அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உகந்து பார்த்தா நல்லா இருக்கு, போட்டுட்டா நல்லா இருக்கு. மல்லிகைப்பூ விரோதி எல்லாம் போக்குமா? அதெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. நல்ல பட்டாக்கத்தி ஒருத்தர் வச்சுருக்கார், என் விரோதி யாரவனா வெட்டி சாச்சிரும், ஆனா தலையில சூடினா நல்லா இருக்குமோ? நிச்சயமா இருக்காது. கத்தியை வந்து முகர்ந்து பார்த்தா நல்லா இருக்காது, மூக்குல இருந்து ரத்தம் வந்துடும். அதே சமயத்துல மல்லிகைப்பூவை தலையில சுட்டிட்டா நல்லா இருக்கும், முகந்து பார்த்தா நல்லா இருக்கும்.
மல்லிகைப்பூ வச்சு யார்ட்டையும் சண்டை போட முடியுமா? போட முடியாது. அப்ப விரோதியை ஒழிக்கிறதுக்கு சிலது, அனுபவிக்கிறதுக்கு சிலது. ஆனா சுதர்சன பகவான் எப்படி இருக்கார்? விரோதியை தொலைக்கிறதுக்கு அவரே இருக்கார், அனுபவிக்கிற அழகாகவும் அவரே இருக்கிறார். இந்த ரெண்டு சேர்த்தவர் இருக்கிறபடியாலதான் இவ்விரண்டு உருவமும் நரசிம்ம பெருமானுக்கு உண்டு, அவ்விரண்டு உருவமும் சுதர்சன சக்கரத்துக்கும் உண்டு. இந்த ரெண்டு சேர்த்து மற்ற எந்த அவதாரத்துக்கும் வராது. அதனாலதான் நரசிம்ம பெருமானுடைய அவதாரத்தை சுதர்சன சக்கரத்தினுடைய பின்புறமாகவே சேர்த்து எழுந்துள்ள பண்ணி உள்ளார்கள். அங்க சேர்த்து எழுந்துள்ள பண்ணியிருக்காளோ இல்லையோ, இன்னைக்கு எனக்கு தலைப்புல சேர்த்து விட்டா, அது வரைக்கும் நிச்சயம்னு வச்சுக்கோ. அதுக்காகத்தான் இத்தனை நாள் செலவழிச்சேன். ஏன்னா இப்ப தலைப்புக்கு ஏன் இந்த ரெண்டு பேரைத்தான் சேர்க்கணுமா அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. மொழியோ அழகுக்கும் உக்ர ரூபத்துக்கும் இரண்டும், அழக கொண்டு அனுபவிக்க, உக்ரத்தால் உக்ரமான தன்மையாலே விரோதிகளை தொலைக்க. இப்படி சுதர்சன சக்கரமும் இருக்கிறார், நரசிம்ம பெருமானும் இருக்கிறார். இப்ப மேற்கொண்டு சுதர்சன வைபவம் என்ன, ஸ்ரீ நரசிம்ம வைபவம் என்ன அர்த்தம் தெரிவிக்கிறேன். சுதர்சனா சொல்லுக்கு அர்த்தம் தெரிஞ்சுப்போம். சக்கரஹ சுதர்சனா, சக்கரம் சக்கரம்னு சொல்றோம், சக்கர தாழ்வார், சுதர்சன ஆழ்வார்னு பேர். நமக்கு சந்தேகம் வரும், இவர் யாரு சுவாமி? 13வது ஆழ்வார். 12 ஆழ்வார்கள் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். பொய்யாழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார், திருமூர்ச்சி ஆழ்வார், நம்மாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், திருமங்கி ஆழ்வார், ஆண்டாள், மதுரை ஆழ்வார், சேர்த்தா 12 பேர். 12 பேர் தெரியும். நீ இப்ப சுதர்சன ஆழ்வார்னு ஒருத்தர் சொன்னீரே, அவர் யாரு? 13வது ஆழ்வாரா அப்படின்னு கேட்பார்கள். வேடிக்கைக்காக ஒண்ணு சொல்றேன், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வைணவ மருபிலே அவரவர்களுடைய இல்லத்திலே பெருமாள் சன்னதி இருக்கோம். பெருமாள் உள்ள எழுந்துள்ள பண்ணிட்டு இருக்கா. அவர் ஒரு பெட்டகத்தில் இருப்பார், ஒரு பெட்டி சந்தன பொட்டியா இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள ஆதிசேஷ பீட்டம் இருக்கும், அதுக்குள்ள சாலக்கிராம மூர்த்தி எழுந்துள்ள பண்ணிட்டு இருப்பா. இது ஒரு வழக்கம் உண்டு. அந்த பொட்டி இருப்பாருங்க, அதுக்கு கோயில் ஆழ்வார்னு பேர். அந்த பொட்டிக்கு கோயில், ஏன்னா பெருமாள் இருக்கிற இடம் கோயில் இல்லையோ. கோயில் கோயில்னா என்ன? கோன சுவாமின்னு அர்த்தம். தமிழ்ல கோம், கோ அப்படின்னா சுவாமி ராஜான்னு அர்த்தம். கோ இல், இல்னா இல்லம். அந்த ராஜா வசிக்கும் இடம், இருக்கும் இடம் கோயில். இதுதான் தமிழ் சொல்லுக்கு இருக்கிற அர்த்தம். ஆக கோவான அரசன் வாழும் இல்லம் கோயில் என்று சொல்லுகிறார்கள். அப்ப அந்த பெருமாள் இந்த கோயிலுக்குள்ள இருக்காரு இல்லையோ, அதனால அந்த மரப்பட்டியே கோயில்னு சொல்றது. அதோட நடிச்சுடத்துல கோயில் ஆழ்வார்னு சொல்லுவார். அந்த கோயில் ரொம்ப வசந்த சொல்லு, அதனால கோயில் ஆழ்வார்னு பேர். இதை நான் சொன்னேன் இங்கயோ, அங்க இருக்கிறவாளுக்கு. அதனால நான் உபன்யாசம் முடிஞ்ச உடனே ஒரு பெண் அங்க இருந்து எழுந்து வந்து கேட்டா, சாமி நீர் உபன்யாசத்துல நடுவுல கோயில் ஆழ்வார் கோயில் ஆழ்வார் நீர், அவர் எங்கு பிறந்தார், எந்த நட்சத்திரத்துல பிறந்தார், 4000 திவ்ய பிரபந்தத்துல எந்த பாட்டு அவர் பாடிட்டார்? ஓஹோ, நம்ம தப்பா சொல்லிட்டோம் போட்டு, நான் அந்த ஆழ்வார்களுக்குள்ள ஒருத்தரை பத்தி சொல்ல வரல. கோயில் ஆழ்வார்னா பகவான் இருக்கிற பெட்டிக்கு பெயர் அப்படின்னு சொல்ல வேண்டியதா போச்சு. அது போல இப்ப சுதர்சன ஆழ்வார்னு புதுசா ஒரு ஆழ்வாரா, இவர் எந்த திவ்ய பிரபந்தம் படித்தார், இவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்தார், ஆழ்வார்கள் எத்தனாவதுன்னா பஞ்ச ஆயுதங்களுக்கும் ஆயுத ஆழ்வார்கள்னு தான் பேர். பகவானுக்கு 5 ஆயுதங்களை முக்கியமா தரிச்சென்றிருப்பார். அதாவது கூறாகந்த பகவானை பத்தி திருவங்கி ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்துல தெரிவிக்கிறார், சிலை இலங்கு பொன்னாடி தின்படை தண்டு ஒன் சங்கம் என்கின்றாளால் முலையிலங்கு பூம்பயலை முன்போட வன்போடு இருக்கின்றாளால் மலையிலங்கு தோல் நான்கே மத்தவனுக்கு எத்தேகான் என்கின்றாளால் கரையிலங்கு மொழியாளர் கண்ணபுரத் தம்மானை கண்டாள்வதோ என்று பஞ்ச ஆயுதங்களை பற்றி திருவங்கி ஆழ்வார் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். காலார்ந்த கதி கருடனென்னும் வெண்ணி கடும்பறவை இவை அனைத்தும் புறம் சூழ் காப்ப கோலார்ந்த நெடுஞ்சாங்கம் கூனர் சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொச்ச ஒழ்வாள் காலார்ந்த கதி கருடனென்னும் வெண்ணி கடும் பறவை. இதைத்தான் பஞ்சாயுதங்கள்னு சொல்றோம். சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வலது கையில் இருக்கிறவர், சங்கம் பாஞ்சஜன்யம் இடது கையில் இருக்கக்கூடியவர், அதே இடது கையில் இருக்கக்கூடிய வில் சார்ங்கம் பெரிய வில்லு, இடுப்புல செருகி கொண்டிருக்கக்கூடிய கட்கம் அசீனு சொல்லுகிற கத்தி, இடது திருக்கை கீழே பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கதை, இதைத்தான் பஞ்சாயுதங்கள்னு சொல்லுகிறோம். ஆக சக்கரம் சங்கம் வாழ் வில் கதை என்ன அஞ்சொல்லு, இதிலே சக்கரத்து ஆழ்வார் சங்கத்து ஆழ்வார் என்ன ஆழ்வார் ஆழ்வார்னு சேர்த்து சொல்றோம். ஏன் சுவாமின்னா, பகவானுடைய குணங்கள்ல ஆழ்ந்துட்டபடியாலதான் அவனுக்கு ஒண்ணு வந்துடக்கூடாதே, காப்பாற்றணுமே காப்பாற்றணுமே இவ ஓடிட்டே இருக்காளம். சக்கரத்தாழ்வார் ஓடி ஓடி பெருமாளை காப்பாத்துறவர் இல்லையோ, நமக்கு தோணும் பகவான் இவரை காப்பாற்றணுமா இவர் அவரை காப்பாற்றணுமா, அவர்னா பெரியவர்னா
அந்த நினைவு சக்கரத்தாழ்வாரு கிடையவே கிடையாது. நான் தான் பகவான காப்பாற்றணும், அவருக்கு என்ன வந்துருவோன்னு பயப்படுறாரோ இல்லையோ, பக்தியில ஆழ்ந்திருக்கிறபடியால அவருக்கு ஆழ்வார்ன்னு பேர். அதனாலதான் ஐந்து ஆயுதங்களுக்கும் பஞ்ச ஆயுத ஆழ்வார்கள் என்னே சொல்லுவார்கள். சக்கரத்தாழ்வார், சுதர்சன ஆழ்வார்னு பேர். சுதர்சனருக்கு என்னென்ன பேர் உண்டுன்னு பார்ப்போம். சுதர்சனன் ஒரு திருநாமம், சக்கரம்னு ஒரு திருநாமம், ஹேதிராஜன் ஹேதி புங்கவன் அப்படின்னு ஒரு திருநாமம், ரதாங்கம் அப்படின்னு ஒரு திருநாமம். இந்த நாலுத்துக்கு அர்த்தம் சொல்றேன். ரதாங்கம்னா சகசநாமத்தினுடைய கடைசியில் ஒரு சொல்லு, ரதாங்க பாண்டி ரக்ஷோத்யா சர்வ பிரகரணாயுதா, சர்வ பிரகரண ஆயுதா. எல்லா இடத்திலையும் போய் பெருமானுடைய வெற்றி கொடியை நாட்டி விட்டு வந்து விரோதிகளை அழிக்கக்கூடிய ஆயுதங்களுக்கு தலைவராக இருக்கிறார். ரதம் தேர், அங்கம் தேருடைய ஒரு பகுதி, தேரோட சக்கரம், தேர் ஓடுறதுக்காக பயன்படுறது சக்கரம். அந்த தேர் சக்கரம் எப்படி சுத்துகிறதோ அதே போல வேகமா சக்கரத்தாழ்வார் சுத்துறார். அதனால இவருக்கே ரதாங்கம்னு பேர். ரதத்தினுடைய ஒரு அங்கமான அவயவமான சக்கரம், அதனால ரதாங்கம் என்று சக்கரத்தாழ்வாருக்கு பேர். மற்றொரு பேர் இருக்கு, ஹேதி ராஜர் ஹேதி புங்கவர். ஹேதிங்கிறது ஆயுதம்னு பொருள்படும். ஹேதி ராஜர்னால் ஆயுதங்களுக்குள்ள ராஜா, ஆயுதங்களுக்குள்ள தலைவர். பகவான் தன்னுடைய திருக்கைகளில் மொத்தம் 16 ஆயுதங்களை பிடித்து கொண்டிருப்பார். இப்ப தானே சுவாமி 5 சொல்லி 5 எடுத்து சொல்லி அது வளர்ந்துருத்துன்னு வச்சுக்கோங்க. அதனால 5 ஆயுதங்களை அவர் பிடிச்சிருந்தார். இப்ப 16 ஆயுதங்களை பிடிச்சிருக்கார். ஷோடசாயுதங்கள்னு பேர். ஸ்ரீ வேதாந்த தேசிக ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரமே பண்ணி உள்ளார். 16 ஆயுதங்கள். 100 இடத்துக்கு போனீங்கன்னா அஷ்டபுஜகரத்தான்னு பெருமாள் இருக்கார். அட்டபயம் அட்டபயம்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திவதேசம், அங்க 8 திருக்கரங்களோட ஆயுதங்களை பற்றி கொண்டிருக்கிறார். அப்ப 8 சொல்றவா உண்டு, 16 சொல்றவா உண்டு, 5 சொல்றவா உண்டு, அதிகபட்சம் 16 வச்சிருந்தோம். அத்தனை கையோட இல்லைன்னா 8 அது இல்லைன்னா 5 அது இல்லைன்னா 2 எப்படியும் வச்சுப்பான். அதனால 2 சொன்னாலும் சரி, 5 சொன்னாலும் சரி, 8 சரி, 16 சரி, இதெல்லாம் ஹேதி. ஹேதி ராஜர், ஹேதி ராஜர்னா ஆயுதங்களுக்குள்ள தலைமை, ஆயுதங்களுக்குள்ள தலைவர். ஹேதி புங்கவர்னால அதான் அர்த்தம், ஹேதி ராஜர்னால அதான் அர்த்தம். மற்றொன்று சக்கரம்னு பேர். இப்ப முதல் அர்த்தம் சொன்னேன் ரதாங்கம்னு, அடுத்தது ஹேதி ராஜர் ஹேதி புங்கவர்னு பார்த்தோம், அடுத்தது சக்கரம் சுதர்சனர். சக்கர கிர கிரியதே அனேன இதி சக்கர அனேன, இவராலே கிரியதே, பகவான் நினைத்தவை எல்லாம் முடித்து முடிக்கப்படுகிறது. கிரியதே அனேன, இவராலே பகவான் நினைச்சதத்தனை முடிக்கப்படுகிறபடியால் சக்கர என்ன அவருக்கு ஒரு திருநாமம் ஏற்பட்டது. அதனால சக்கரம்ங்கிறோம். இன்னொரு அர்த்தம் வச்சுக்கலாம், தேர்னுடைய சக்கர மாற்றமே இருக்கிறார் இல்லையோ, அதனால சக்கரம்னு கொள்ளலாம். மற்றொரு முக்கியம் சுதர்சனா, சௌமியம் தர்சனம் அசேதி சுதர்சனா. சௌமிய அழகிய, தர்சனம் அழகிய பார்வை, அழகிய காட்சி, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கார், படபடபடான்னு அழகிய காட்சி படைத்திருக்கிறபடியால் சுதர்சனர்னு திருநாமம். இன்னொன்று உண்டு சுதர்சனா, சரியான மார்க்கத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறபடியால் சுதர்சனர்னு பேர். அவருடைய பளிச்சென்ற ஒளியாலே இதுதான் பகவான் அடைவதற்கு சரியான வழி போங்கோல் அப்படி நமக்கு காட்டி கொடுக்கிறாராம். சுதர்சனா தர்சனஹா காட்டி கொடுப்பவர், சுதர்சனா நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுக்கும் அவர், அதனால சுதர்சனர்னு பேர். ஒரு சக்கரத்தை ஊட்டி விட்டு பாருங்க, அது கட கட கடகடன்னு அப்படின்னு ஓடும், ஓடி போய் ஒரு இடத்துல தட்டி நிற்கிறது சொல்லியும். பல பேர் அதை முக்கியமான சில பணிகளுக்காக பயன்படுத்துவார்கள். அதாவது சீட்டுக்குறி போட்டு குழந்தைகளை விட்டு எடுத்து சொல்லுமா, அதை போல இந்த சக்கரத்தை உருட்டி விட்டுட்டா அது எங்கு போய் நிற்கிறதோ அந்த இடத்தில் சில முக்கியமான பணிகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற வழக்கம் எல்லாம் உண்டு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீள், ஜனகன் சீதையை கண்டெடுத்த சுவையான செய்தி, தனக்கு மகப்பேறு இல்லைங்கிறதுக்காக கலப்பை அடைத்து யாகசாலையை உழுகிறான் ஜனகன். அது உழும்போது கலப்பை போய் எங்க இழுட்டி நின்னதோ அந்த இடத்துலதான் சீதையே தோன்றினாள். அதனால எப்போது இந்த சக்கரத்தை சுற்றி விடுவதோ கலப்பையை சுற்றி விடுவதோ மார்க்கத்தை காட்டுவதற்காக, இதுதான் சரியான வழியை சொல்றதுக்காக. அதனாலே சரியான வழியை நமக்கு தரிசனர் காட்டி கொடுக்கிறபடியால் சுதர்சனர் என்னவருக்கு திருநாமம். அப்ப நல்ல வழி காட்டி கொடுப்பவர், நாம பார்க்கறதுக்கு தரிசனம் பண்றதுக்கு அழகாக இருக்கக்கூடியவர், அதனால சுதர்சனர். சக்கர இவரை கொண்டுதான் பகவான் எல்லா காரியங்களையும் பண்ணுகிறான், அதனால சக்கர.
ஹேதிராஜர் எல்லா ஆயுதங்களுக்கும் தலைவராக இருக்கிறார். ஹேதிராஜர் ரதாங்கம் தேரனுடைய ஒரு அங்கமாகவே இருக்கிறார். அதனால ரதாங்கம் இப்படி பல திருநாமங்கள் சுதர்சன ஆழ்வாருக்கு உண்டு. இப்ப பேர் வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும். அவருக்கு என்ன பயன்? அவர் எதுக்காக பெருமானுடைய வலதுகரத்தில் இருக்கார்? அவர் என்னென்ன பண்ணுவார்னு நாம் பார்க்க வேண்டும். ஒரு முறை ஸ்ரீ வைகுண்டத்திலே ஸ்ரீமன் நாராயணனுக்கும் மகாலட்சுமிக்கும் ஓர் உரையாடல் நடக்கிறது. கீழே பூலோகத்துல ரட்சிக்க வேண்டியதெல்லாம் நம்ம பொறுப்பா இருக்கு. அடிக்கடி போய் புறக்க வேண்டியிருக்கு, அடிக்கடி நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு, இது தொந்தரவா இருக்கே அப்படின்னு லட்சுமி பெருமாளிடத்துல கேட்கிறார். அப்படின்னா ஏதானும் ஆள் வச்சா தான் உண்டு அப்படின்னு பகவான் பதில் சொல்றார். எல்லாத்தையும் கொடுத்துட வேண்டாம், ஏதானும் சில பொறுப்புகளையான ஒருத்தர் இடத்துல விட்டுடுவோம் அப்படின்னு லட்சுமி திரும்ப சொல்றா. சரின்னு பெருமாள் ஒத்துனுட்டு ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இந்த மூணையும் சக்கரத்தாழ்வார் இடத்துல விட்டுடுவோம், கீழே அவர் இனி அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அருளட்டும். அப்ப ஆயுசு நீண்டு இருக்க வேணும்னாலும், ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேணும்னாலும், ஐஸ்வர்யம் வேணும்னாலும் சக்கரத்தாழ்வாரத்தான் தரிசித்தாகணும். எந்த கோவிலுக்கு நீங்க போங்க, சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா ஒரே கூட்டம், சக்கரத்தாழ்வார சன்னிதிலாம் எல்லா கூட்டம் வேகமா பிரதட்சிணம் பண்ணிட்டே இருப்பார். அதே சமயத்துல தாயார் சன்னதிக்கோ பெருமாள் சன்னதிக்கு போங்க, நானும் பெருமாள் தான், வேற யாரும் இருக்கவே மாட்டேன், காலியா இருக்கும், நம்ம பாட்டுக்கு சேவை சொல்லிடலாம். மொத்த கூட்டமும் சக்கரத்தாழ்வார சன்னிதியில தான் இருக்கும். பரீட்சை நேரம் வந்துடுத்துன்னா கேட்கவே வேண்டாம், எல்லாருமே சக்கரத்தாழ்வார் தான். கல்யாணம் ஆகணுமா, அவரைத்தான் பிரதட்சிணம் பண்ணணும். அதே பதவி உயர்வு கிடைக்கணுமா, அவரைத்தான் பிரதட்சிணம் பண்ணணும். இன்னும் சில சக்கரத்தாழ்வார்லாம் இருக்கா, விசா வாங்கி கொடுக்குறவா, அங்க போனோம்னா கூட அவரை பிரதட்சிணம் பண்ணணும்னா அதுக்குன்னு வாங்கி கொடுத்துடுறார். ஆக வெளிநாட்டுக்கு போகணும்னாலோ, பதவி உயர்வு வேணும்னாலோ, நிறைய நம்ம பணம்னா அதிகப்படி வேணும்னாலோ, எல்லாத்துக்கும் அவரை போய் பிரதட்சிணம் பண்றோம். பண்ற வேகத்தையானு குறைச்சிக்கணும். இது எப்படி நம்ம பிரதட்சிணம் பண்ணுவோம்னா, சில பேர் பண்ற வேகத்தை பாக்குறச்சே சக்கரத்தாழ்வாருக்கே தலை சுத்தப்படுது, அந்த அளவுக்கு வேகமா அவர் சுத்தின் இருப்பா. அப்படி பண்ணவே கூடாது. தர்மசாஸ்திரம் எப்படி பிரதட்சிணம் பண்றதுன்னு சொல்றதுன்னா, எப்படி ஒரு கர்ப்பிணி பெண், பூர்ண கர்ப்பிணி 9 மாசம் கர்ப்பிணி பெண் எப்படி மெதுமெதுவே அடி எடுத்து வைத்து நடப்படோ அப்படித்தான் பிரதட்சிணம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. இதை நான் இங்க வந்து சொல்லிட்டு போட்டு நாளில இருந்து நீங்க இந்த இடத்துல அப்படி பண்ண ஆரம்பிச்சு அர்ச்சக சுவாமி உங்களை கோவிச்சிருந்தா என்ன கேட்காதீங்க. தர்மசாஸ்திரம் அப்படிதான் சொல்லியிருக்கு. ஏன்னா நீ கொஞ்சம் வேகமா நகர்ந்தா தான் அவருக்கு ஆகுமே தவிர, வர்றவாழ்லாரு அங்கேயிருந்து ஒருத்தர் வந்து சொன்னார், தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கான், கர்ப்பிணி பெண்ணாட்டம் தான் நடக்கணும்னு சொல்லியிருக்கான், அதனால நாங்க எல்லாரும் இனிமே அப்படித்தான் நடக்க போறோம் அப்படின்னு சொல்லாதீங்க. அதுக்குன்னு குதிரையாட்டம் ஓட ஓடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக போகுதுதான் நமக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப வேகமா பிரதட்சிணம் பண்ணோம்னு வச்சுங்கோ, அப்ப நாம என்ன சொல்லுகிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுல புத்தி போகாது. புத்தி எதிர போயிடும், கால் எடராம ஓடி போட்டு வந்த மாங்கிறதுலதான் புத்தி இருக்குமே தவிர, சொல்லிட்டு ஸ்லோகத்துல புத்தி போகுமா? போகாது. நினைக்கிறது சுதர்சன சக்கரத்தினுடைய மகாத்மியம் நினைக்கணுமே, அதுல புத்தி போகுமா? போகாது. எப்போதுமே எது நமக்கு லட்சியமா இருக்கணுமோ அதை முக்கியமா வச்சுன்னு மத்ததுல புத்தி போகாத பாத்துக்கணும். நடக்கிறதுங்கிறது ஓரளவு நிதானமா நடந்துன்னு வச்சுங்க, அப்ப அதுல புத்தி செலுத்த வேண்டாம். புத்திங்கிறது ஒரு சமயத்துல ஒரு வேலை தான் செய்யும். நாம நினைச்சிருப்போம் அது ரொம்ப நிறைய எல்லாம் செய்யும்ட்டு, இது சோடசாயுதம்லாம் இல்லை, அது மாட்டி இஷ்டத்துக்கு எல்லாம் பண்றதுக்கு இருக்கிறது இவ்வளவு சின்ன புத்தி. அதை ஒழுங்கா உபயோகப்படுத்தணுமே தவிர, அது ஒன்னும் ஸ்தோத்திரம் சொல்லும் இல்ல, மகாத்மத்தை நினைக்கும் இல்ல, நடக்கிறத பார்க்கும், மூணுல ஒரு வேலை தான் நம்ம புத்தியால பண்ண முடியும். அதனால அது நடக்கிறதுலேருந்து புத்தி போயிடுத்துன்னா மத்த ரெண்டு புத்தி போகாது. அதுல இருந்து விலக்கி பெருமானை பற்றி தியானம் பண்ணி, சுதர்சன ஆழ்வாரை பத்தி தியானம் பண்ணிட்டு, அவரை பத்தின ஸ்தோத்திரங்களை சொல்லி கொண்டு நிதானமாக வளம் வர வேண்டும், ஓரளவு வேகத்திலே வர வேண்டும். நல்ல சுதர்சன சக்கரம்னாலே ஆயுசு ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இந்த மூணு நாளுக்கு ரொம்பவே தேவை. மொத்தத்தில் நீ கேட்கறது எதுனா நீண்ட ஆயுச கொடு கொடுத்துட்டான். இப்ப அறிவியலாளர்கள்லாம் ரொம்ப ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி, முன்னாடி எல்லாம் 55 இருந்தது, இப்ப 68-70 கொண்டு விட்டுட்டான் வாஸ்தவம். ஆனா அந்த 55-70 ஆக்கிறதுக்குள்ள பாக்கி 15 வருஷம் வியாதி, அது கூடி வச்சுப்போம். ஆயுசு கூடித்துன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ளே, முன்னாடி எல்லாம் 55-60 வயசு ஆச்சுன்னா ஒரு தரம் போய் எல்லாம் மருத்துவரிடத்திலேயே எல்லாம் பரிசோதனை பண்ணிடுவா, பரீட்சை பண்ணிடுவான்வா. அதுக்கப்புறம் அது மெதுவாக 40 ஆயிடுச்சு, போய் பரிசோதனை பண்ணிக்கோண்ணா. 35 ஆயிடுச்சு, பரிசோதனை பண்ணிக்கோண்ணா. இன்னைக்கு 15-18 வயசாயிடும் போட்டுருக்கே, போய் வைத்தியர்கிட்ட பரிசோதனை பண்ணிக்கோ. இப்பதான் பிள்ளைங்க 18 ஆறுது, அதுக்குள்ள போய் பரிசோதனைனா, பிறந்த குழந்தைக்கு சக்கரை இருக்குங்கிறா, பிறந்த குழந்தைக்கு ரத்த அழுத்தம் இருக்குங்கிறா, அதுக்கே மனநோய்ங்கிறான். 5 வயசு பிள்ளைய போய் கேட்டா கூட எனக்கு ஒன்றும் புரிதே இல்லைங்கிறான்.
இப்பதான் நீ பிறந்தே இருக்கே, அதுக்குள்ள உனக்கு என்ன பொழுது இல்லைன்னா 70 வயசுக்காரரை கேட்டாலும் ரொம்ப வேலை சுவாமி எங்கேயும் வர முடியாதுங்கிறான். 5 வயசுக்காரரை கேட்டா கூட அதே பதில் சொல்றான். மொத்தத்துல யாருக்கான பொழுது இருக்குமான்னா எங்களாட உபன்யாசக்காரருக்கு மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்குமே பொழுது இல்லை. அவ வேலைக்கு போகிறாளோ போகலையோ, என்ன பண்றாளோ இல்லையோ, எங்க போறதுக்கு பொழுது என்னமோ பண்ணிட்டே இருக்கும். ஆனா ஒண்ணே ஒண்ணு, என்ன பண்ணீன்னு மட்டும் கேட்பாருங்க, பதில் வராது. அதுக்குத்தான் என்னமோ பண்ணிட்டே இருக்கோங்க, என்னமோ பண்ணிட்டே இருக்கோமே தவிர என்னது பண்ணணுமே அதைத்தான் நான் பண்ணேனான்னு கேட்டால் அது பதில் வராது. ஆத்ம உஜ்ஜீவனத்துக்காக ஏதானும் முயற்சி எடுத்தோமா கேட்டு பதில் வந்ததுன்னா அப்ப பிரயோஜனமா பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அதை விட்டுட்டு பிரயோஜனமே இல்லாமல் நாள் முழுக்க கழிச்சுட்டோம்னு சொன்னால் நாம தான் நம்ம பிறவி பயனை தெரிந்தாக வேண்டும். நம்மளை பகவான் படைச்சிருக்காருன்னு சொன்னால் அவனை பத்தி அறிந்து ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுண்டு இவ்வாத்மா உயிரடைவதற்கு வழி தேடுவதற்கு நமக்கு உடல் கொடுக்கப்பட்டதே தவிர அதையே பார்த்து கொண்டு உழலுவதற்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டதல்ல. நம்ம இடத்துல இருக்கிற ஒரு ஒரு அங்கம் எதுக்காக கொடுத்துருக்கார், திரும்ப மக்களுக்கும் மகேசனுக்கும் தொண்டு புரிவதற்காக. ஆனா அதை நாம பண்ணாமல் என்னமோ வெண்ணியை வேண்டி வெளிவருக்கிணங்கின்னு கடந்துட்டோம்னா நல்ல ஆயுசு கண்டிப்பா தேவை, அது நிறைய இருக்கவும் இருக்கு. ஆனா ஆரோக்கியம் தான் குறைஞ்சு போச்சுப்போம். ஆரோக்கியத்துக்காகவாவது சுதரிசனரை பிரார்த்திக்க வேண்டும். ஆரோக்கியம்னா உடம்பு ஆரோக்கியம் வாஸ்தவம், மனசு ஆரோக்கியம் இன்னும் முக்கியம், ஆத்மா ஆரோக்கியம் ரொம்பவே முக்கியம். உடம்பு நல்லா இருந்துடும், ஆனா பல சமயத்துல உடம்பு கட்டத்தை நம்மளால தவிர்த்துறதுக்கு முடியாது. ஆரோக்கியம்னா இப்பவே வைத்தியர்கள்லாம் என்ன சொல்றாருன்னா, போவோம் மருந்து கேட்போம் கொடுப்பா சாப்பிட்டு பார்ப்போம், ஒரு வாரம் சரியா போச்சுன்னா சரி, போகலன்னா திரும்ப வைத்தியர்கிட்ட போவோம், அவன் ஒன்னும் சரியா போறியன்னு கேட்போம். அது உன் உடம்புக்கு இந்த மருந்து ஒத்து வர்ற போட்டு இருக்கு மாத்தி தரேன் கேட்போம், அது உன் உடம்புக்கு இந்த மருந்து ஒத்து வர்ற போட்டு இருக்கு மாத்தி தரேன் அப்படின்னு வேற ஏதாவது மாத்தி கொடுத்துருவோம். இன்னொரு வாரம் அரே மருந்து வேற மருந்து சாப்பிடுவோம், சரியா போல திரும்ப கொண்டு போய் கேட்டேன், திரும்ப மாத்தி கொடுத்தார். மூணாவது வாரம் ஆச்சு, நாலாவது வாரம் அது வரவே இல்லை, யார் நோயாளியோ வைத்தியர்கிட்ட வரல, வைத்தியர் சந்தோஷப்பட்டுட்டா ஓ சரியா போச்சு கொண்டு அப்படின்னு விட்டு இவருக்கு வியாதி பழகி போச்சு. இவருக்கு சரியாக போல மூணு வாரமா வியாதியோட வாழ்ந்தாச்சு, இனிமே இப்ப அதே முறையே மிச்ச வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு போறோம்னா பாதி வியாதி பழகி போயே முடிச்சு விடுறோம். சில வியாதிகள் எல்லாம் வைத்தியம் மருந்து கொடுக்கறமோ கொடுக்கலையோ சரியா போய்தான் போகுது. இப்ப சாதாரணமா ஒரு ஜலதோஷம் பிடிக்கிறதுன்னா நமக்கே தெரியும் அது மூணு நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள இருந்துட்டு தான் போறதுன்னு, என்ன பண்ணாலும் பண்ணாட்டாலும் இருக்கத்தான் போறது போத்தான் போறது. அதனால ஆரோக்கியம் கண்டிப்பாக தேவை. அந்த ஆரோக்கியம் தேவைனால் உடம்புக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்தை கொடுத்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதை நாம ரொம்ப பார்க்கறோம்னு மட்டும் உடம்பு தெரிஞ்சு கொடுத்து வேணும்னு படுத்தும், அதை ஓரளவுக்கு பார்க்கற வரைக்கும் சரியா இருக்கும். ரெண்டு வேலை தான் சாப்பாடுன்னு சொல்லி பாருங்க, ஒழுங்கா கேட்டுக்கும். ஒரு வேலை தான் சாப்பாடுன்னு சொல்லி பாருங்க, எத்தனை யோகிகள் இருக்கா ஒரே வேலை, ஆனா நல்லா ஆரோக்கியமா தான் இருக்கா, நிறையவே உழைக்கிறா. ஆனா நம்ம 4 வேலை 5 வேலைன்னு கொடுத்து பழகிட்டோம்னா அந்தந்த வேலைக்கு மணி அடிக்கிறதுங்கிற அளவு அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா அமிலம் சுரக்குன்னு ஒத்தர் சொல்லுவார், என்னென்னமோ சுரக்கும் என்ன பண்றதுன்னு நமக்கு தெரியாது, சாப்பிட்டா தான் ஆகணும் இல்லைன்னா மயக்கமா வருதுன்னு ஆயிடும். இது இத்தனைக்கும் வழி ஒன்னும் ஆரோக்கியத்துக்காக உணவு கட்டுப்பாட்டோட இருப்பது, அதே மன ஆரோக்கியத்துக்காகவும் ஆத்மா ஆரோக்கியத்துக்காகவும் சுதர்சனாழ்வாரை வணங்குவது. அவருக்கு இருக்கிற சக்தியை நமக்கு அவர் கொடுக்கிறார். அதனாலதான் சுதர்சன சக்கரத்தை பிரார்த்திக்கிறோம். வைத்தியர்கள்லாம் சாமானியர்கள் அல்லர்கள், பகவானுடைய அவதாரமே. வைத்தியோ நாராயணோ ஹரி என்று தர்மசாஸ்திரம் சொல்றது. வைத்தியம் தான் நாராயணம், ஹரி தான் நாராயணம். அழ்வார் தமிழ் படுத்தினார், மருத்துவராய் நின்ற மாமணிவண்ணன், மருத்துவனாகவே பகவான் நிற்கிறான். ஒரு வைத்தியர் நமக்கு எத்தனை ஆதரத்தோட, இவன் சரியாகணுங்கிற எண்ணத்தோட பண்ணுகிறோம் இல்லையோ, பண்ணணும். வைத்தியர்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஓ நான் சுதர்சனனுடைய அம்சமா இருக்கேன், ஆரோக்கியத்தை சுதர்சனர் கொடுக்க போறார், சுதர்சனர் தான் என்னை வேலைக்கு வச்சிருக்கார், அவருக்கு அடிமையா வேலையாடா இருந்து நான் உலகத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வைத்தியம் நினைச்சுக்கணும். அதோட மட்டுமல்ல, பகவானே நானாம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு பொறுப்பு வந்துடுறது. இப்போ அவ வைத்தியர் எல்லாம் வைத்தியர்கள் தான், வைத்திய நாராயணம் ஹரிகின்னு சொல்லிட்டா அப்ப பொறுப்பு கூடி போயிடும் இல்லையோ. என்னைக்கு புகழும் பெருமையும் வந்தாலே கூடவே பொறுப்பு வந்துடும். ஒருத்தர் வசத்தியா ஊர் கொண்டாடிட்டு இருக்கே நினைச்சிட கூடாது. எப்பேற்பட்ட பணக்காரனா இருக்கட்டும், கோட்டீஸ்வரனா இருக்கட்டும், நீ எவ்வளவு தூரம் பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காளே, 4 பங்களா வச்சிருக்கீங்களே, கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறே, ஒரு 4 மாசம் நல்லா படுத்துனுட்டு கைகால் விளங்காத இருந்துட்டு பொறுப்பு போறீரா அப்படின்னு கேள்வி பார்த்தா, ஒருத்தருக்கும் பாரம் இல்லாம இப்ப எடுக்கிறபடிக்கு என் காரியத்தை நான் பார்த்துன்னு பொறுப்பு போடணும். இதுதான் யாரா இருந்தாலும் கேட்பா. இப்ப நமக்கே கூட என்ன சந்தேகம்னால், நம்மளால ஒண்ணும் முடியல, நம்ம எழுந்திருக்கவே முடியாது, உட்காரவே முடியாது, இன்னொருத்தர் தான் சாப்பாடு போடுற நிலைமையிலே இருக்கும்னு வச்சுங்க. நம்ம பிள்ளையாவே இருந்தாலும் பொண்ணாவே இருந்தாலும் எத்தனை நாள் பார்த்துப்பா,
ஓரளவுக்கு 6 மாசம் ஓடும், 1 வருஷம் ஓடும், அவளுக்கு தான் நடக்குமே தவிர அதற்கு பிற்பாடு யாருக்கும் அதுல ஆதரவே இருக்காது. ஐஸ்வர்யம்ங்கிறதே கைங்கரியம் தான் ஐஸ்வர்யம். கைங்கரியம் பண்றதுக்கு உடம்புல சக்தி வேணுமா இல்லையா? ஆரோக்கியம் நல்லா இருந்தா தான் ஒரு கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கவே முடியும். ஒரு திவ்யதேசத்துக்கு யாத்திரை போகணும்னு போறோம், புனித நீராடுறதுக்காக கிளம்பி போகணும்னு போறோம், போனா அதுக்கு சக்தி வேணுமே உடம்புல? போனா நிக்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, இருந்தா எதுவானு பண்ண முடியுமா? அதனால ஆரோக்கியம் இருந்த ஐஸ்வர்யம்னால் கைங்கரியமாகிற ஐஸ்வர்யத்துக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை சுதர்சனர் கொடுக்கிறார். மேலும் நெஜ ஐஸ்வர்யம் வேணும், வேணும்னா அது இருந்தா தானே கைங்கரியமா பண்ண முடியும். சொத்தே இல்லைன்னு வச்சுக்கோ, பணமே இல்லைன்னா என்னத்தை நம்ம நல்லது பண்ண முடியும்? ஒரு கோவிலுக்கு நல்லது பண்ணணும்னாலோ, 4 பேர் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுக்கணும்னாலோ, ஒரு அன்னதானம் பண்ணணும்னா கூட பணங்காசி தேவைப்படுற சொல்லு. அது இல்லாம இப்ப சன்னியாசிகளால கூட இருக்கிறதுக்கு முடியாது. பல பேரை பார்த்தீங்கன்னா சன்னியாசிகளும் நிறைய கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, பணம் வாங்கிட்டு தான் இருக்கா. வாங்கறத நல்ல காரியத்துக்கு உபயோகப்படுத்துகிறார்களாங்கிறதுதான் கேள்வி. நல்ல பணங்கிற ஐஸ்வர்யமே தவறான பொருள் அல்ல, அது எனக்கு தேவையானத்துக்கு மீறி என்கிட்ட இருந்ததுன்னா தான் தவறான பொருள். எது வரைக்கும் என்னிடத்துல இருக்கணுமோ அது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எனக்கு அகங்காரம் வராது, நான் ஒழுங்கா இருந்துருவேன். ஆனா அதுக்கு மேற்கொண்டு இருந்ததுன்னு வச்சுங்கோ பல ஆபத்துக்கள் வரும். அகங்காரம் மட்டுமில்லை, முதல்ல அது ஓஹோ நம்ம கிட்ட சொத்து இருந்ததுன்னா இப்ப அரசாங்கமே பார்க்கும், உனக்கு எதுக்கு இவ்வளவுன்னு கேட்கும். கேட்டுட்டு நில உச்சவரம்பு சட்டம்னு முன்னாடிதான் வந்தது தெரியுமா, எதுக்கு உங்ககிட்ட இவ்வளவு எல்லாத்தையும் கஜானால கொடுத்துருங்க அப்படின்னு வாங்கிடுவா. சரி, அரசாங்கம் விட்டு வச்சதுன்னா கூட தீவிரவாதிகள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பா, இவர்கிட்ட நிறைய இருக்கு, இவர்கிட்ட பிடிங்கி 4 பேர்கிட்ட கொடுக்கலாம் போல இருக்கு அப்படின்னு அதை வாங்கிட்டு போயிடுவா. அப்படி இல்லைன்னா திருட விடவே மாட்டான், என்னத்துக்கு இவர்கிட்ட இருக்கு, இப்ப நாம எடுத்து போயிடலாமே. இது இன்னும் இவ்வளவு மோசம் இவ்வளவு தூரம் போயிடுதுன்னா இப்ப அதுக்குன்னு குழந்தைகளை தூக்கிட்டு போற அளவுக்கு எல்லாம் போயிடுது. ஒருத்தர் ரொம்ப பணக்காரரா இருக்காருன்னா அவ குழந்தை இருக்குன்னு சொன்னா அதையும் தூக்கிட்டு போய் அதுக்காக பணம் கேட்கற அளவுக்கு போயிடு சொல்லி வேதாந்த தேசிகன் தெரிவித்தார். இந்த ஆபத்துக்காகத்தான் வச்சுக்கிறதுக்கு மேல வேண்டாம்னு சொன்னேன்னா, அது இருக்கிற அளவுக்கு இருந்தா இந்த ஒரு ஆபத்தும் இல்லையோ இல்லையோ. என் தாப்பனார் சொல்லுவார், இடுப்புல ஒரு வேஷ்டி கொடியில ஒரு வேஷ்டி இருக்கிற வரைக்கும் சௌக்கியமா இருக்கலாம்னு. அது ஏதானு தாண்டித்து 3வது வேஷ்டி நம்ம கிட்ட இருக்குனாலே அப்ப உனக்கு ஆபத்து ஆரம்பிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கோ. அன்னிலேருந்து நீ ஒழுங்கா தூங்கறதுக்கு முடியாது. நாம சொல்றது என்ன, எல்லாம் உதர நிமித்தம் பகுகிருத வேஷம், இந்த வயத்துக்காகத்தான சாமி இவ்வளவு பாடுமோ? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிஜமாவே நம்ம ஓடியாடி சம்பாதிக்கிறது வெறும் வயத்துக்கு சோறுபட மட்டும்தானா? இவ்வளவு பணம் வயத்துக்கு சோறுபட வேணுமா? இந்த நாட்டுல இப்ப 1 மாசம் சாப்பிடணும்னா எவ்வளவு ஆகுங்கிறார் சாமி? 70ல இருந்து மிஞ்சி போனா 100 ரூபா, அதுதான் இங்க ஆகும்னு எல்லாருமே சொல்லிவிட்டா. அப்ப அந்த 100 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் நம்ம? நிச்சயமா இல்ல. அது எப்படி 3000 கிடைக்குமா, 5000 கிடைக்குமா, 6000 கிடைக்குமான்னு ஓடுறோம். அப்ப 6000 சாப்பிட்டு தான் தீக்கணும்னு பெருமாள் ஒரு நாள் நம்ம கிட்ட சொல்லிவிட்டாருன்னா நம்மளால சாப்பிட முடியுமா? அப்படி சாப்பிட ஆரம்பிச்சா உடம்பு தான் தாங்குமா? தாங்கவே தாங்காது. அடுத்த நாள் வியாதி, அடுத்த நாள் மரணம், இதுதான் நடக்கும். அதனாலே நாம இது சொல்லிக்கிற சாக்கு போக்கு, ஏதோ வயத்து பசிக்காக போய் வேலை செய்யறேன்னு சொன்னா நம்ம அதுக்கெல்லாம் பண்ணல. வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக 1 வீடு இருந்தா 2 வீடு மச்சில் வீடு கட்டலாமான்னு பாக்குறதுக்காக, 4 கால்சராய் வச்சிருந்தா 8 வாங்கிக்கலாமான்னு பாக்குறதுக்காக, இதுக்கு வேணா நம்ம சம்பாதிக்கிறோம் உழைக்கிறோமே தவிர கண்டிப்பா உணவுக்காக மட்டும் நாம சொல்லி யாரையும் ஏமாத்த முடியாது. இப்படி வேணா வச்சுக்கலாமே, நாம என்னென்னலாம் மேற்கொண்டு சம்பாதித்து பட்டாட்டோப்படுகிறோமோ அந்தந்த பணம் இன்னும் 10 பேர் சாப்பாட்டுக்கு உதவும். அது இல்லாம இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் லோகத்தில் இருக்கிறார்கள். ஆனா அதை நம்ம கண்டே கொள்ளாமல் நாம இன்னும் வாழ்க்கை தரத்தை வசத்திக்குமா வசத்திக்குமான்னு பாக்குறோம். இதுவர அந்த தரம் இந்த உடம்புக்கு தேவையே கிடையாது. இதற்கு எது அடிப்படை தேவையோ அவ்வளவுதான். சாப்பிட்டு முடிச்சவனை மட்டும் மறுபடியும் உட்கார்ந்து சாப்பிடுன்னு சொல்லி பாருங்க, ஓடியே போடுவோம். மத்த எதை வேணா நீங்க 2வது கொடுங்கோ வாங்கிக்கிறேன், நல்லா கையை நிட்டுவா. சாப்பிட்டு முடிச்சுட்டா வேண்டுக்கிறார், இன்னொருத்தர் உட்காரும், நமக்கு நான் இப்ப சாப்பிட போறேன், சாமி சாமி என்ன விட்டுடும், என்னால முடியாதுங்கிறான் இல்லையோ. அது மட்டும் இன்னொரு தடவை பண்ணவே முடியாது. 5 மணி நேரம் ஆனாத்தான் சாப்பிட முடியுமே தவிர, அப்ப அவ்வளவுதான் கொள்கலம். நம்ம வயது கொள்ளக்கூடியது இவ்வளவு. ஆனா இந்த கொள்ளக்கூடிய வயது எத்தனை காலியா உலகம் முழுக்க கிடக்கிறது, அதை பத்தியே நினைக்காம இருக்கோம்னா அதுக்கு சொத்து வேணும். அப்ப சொத்தை சம்பாதிச்சோம்னோ சம்பாதித்ததை நல்ல இடத்தில் செலவழிக்க வேண்டும். நாம ஒண்ணு சம்பாதிக்கிறோமா, யாருக்கும் சோறு இல்லாத போகக்கூடாது, பால் இல்லாத போகக்கூடாது, துணி இல்லாத போகக்கூடாதுங்கிறதுக்கு நாம என்ன செய்ய வேண்டுமோ அதை ஆந்தனி செய்யணும் இல்லையோ, அதுக்குத்தான் செல்வம். செல்வம்ங்கிறது வெறுமைக்கான நம்ம பொட்டியில வச்சு வச்சு போடுறதுக்காக அல்ல, உலகம் முழுக்க நன்கு வாழணுங்கிறதுக்காக. சில பேருக்கு சம்பாதிக்கிற சக்தி சாமர்த்தியத்தை பகவான் கொடுக்கிறார், சில பேருக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கல. யாருக்கு அந்த சாமர்த்தியத்தை கொடுக்கிறாரோ கூடவே தலைவர் ஒரு பொறுப்பு எடுத்து வருவார். அவர் வெறுமைக்கான எதையும் கொடுக்கவே மாட்டார்.
பகவான் ஒன்னு அருள் புரிகிறான்னு சொன்னா வாங்கறதுக்கு தெரிஞ்சுட்டு தான் அனுகிரகமே பண்ணுவார். இல்லைன்னா என்னத்துக்கு உள்ள தேவையில்லாத ஒருத்தர் இடத்துல கொண்டு போய் கொடுக்கணும். ஒருத்தருக்கு நிறைய சம்பாதிக்கிற சக்தியை கொடுத்துட்டா கூடவே அவரிடத்துல பொறுப்பு கட்டி நீ எத்தனை பேர் நலத்துக்கு பாடுபட்டாயின்னு கேள்வி கேட்பார். இன்னைக்கு இல்லாட்டா என்னைக்கோ ஒரு நாள் நாம் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அந்த பதில் சொல்லாமல் இந்த உடலை எனக்காக மட்டுமே உபயோகப்படுத்தினுட்டேன்னு வச்சுங்க, அப்ப நான் கொடுத்ததுக்கு நீ உபயோகப்படுத்த, நான் எதற்காக உனக்கு கொடுத்தேனோ அந்த பயனையை அடையவில்லை, போ மறுபடியும் நீ பிறக்க வேண்டிதான் அப்படின்னு தழுவா பெருமாள். அந்த கட்டம் நமக்கு கூடாதுன்னால் நமக்கு ஐஸ்வர்யத்தை பிரார்த்திக்கணும், பெற்றுக்கணும், பெற்று நடத்த நல்ல விஷயத்தில் உபயோகமும் படுத்த வேண்டும். இத மனு பகவான் சொல்றார், 100 சம்பாதிச்சியானா 6ல் ஒரு பங்கு தர்மத்துக்கு கொடுத்துடணும். இதை 6-6 பங்காக குறிச்சிட்டார். 1 பங்கு, 2 பங்கு, 3 பங்கு, 4 பங்கு, 5 பங்கு, 6 பங்கு. இந்த ஒரு பங்கை இங்கே கொடுத்துரும், இங்கே ஒரு பங்கை இதுக்கு வச்சுக்கோ, இந்த ஒரு பங்கை இதுக்கு வச்சுக்கோ அப்படின்னு மனு பகவான் பிரிச்சு விடுறார். தர்மசாஸ்திரம் சொல்றது எத்வை மனுர் அவதது தத் பேஷஜம், எதை மனு சொன்னாரோ அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்த மருந்துன்னு தெரிஞ்சுக்கோ, அதை அப்படியே பின்படுத்து, அப்போதான் உனக்கு நல்ல வாழ்க்கை கிட்டும்னு சாஸ்திரம் அறிந்த ரிஷிகள் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதனாலே ஐஸ்வர்யம் கண்டிப்பா தேவை, அதுக்குதான் சுதர்சன ஆழ்வார் கொடுக்கிறார். ஆனா பெற்றுன்றதை நாமே வச்சு நடக்கூடாது. எல்லாம் சில பேருக்கு என்ன வழக்கம், நான் ஒருத்தர் வீட்டுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோ, விருந்தாளியா போறேன், போனா அவரை எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், நான் எதிர்பார்த்துட்டே போறேன், அவர் சுவர் போட்டதே ஆச்சரியம். ஆனா அதுக்கு மேல கிளம்புறதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன் போயிட்டு வரட்டுமா கிளம்புறேன் அப்படின்னு திரும்பி சொன்னா என்ன, இன்னும் கொடுக்க வேண்டியது கொடுக்கவே இல்லையே, கொடுத்தா தானே நான் கிளம்ப முடியும்னு அர்த்தம். இது நான் அவர் வீட்டுக்கு போனா எனக்கு என்ன கொடுக்குறேன்னு கேட்டேன், இதே அவரை திரும்ப நம்ம வீட்டுக்கு பண்ண முடியல கூப்பிட்டுட்டேன் வந்துட்டு அவர் இதே மாதிரி எதிர்பார்ப்பறோம் இல்லையோ. ஆனா இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னா அதுக்குள்ள கிளம்பிட்டீடா அதுக்குள்ள கிளம்பிட்டீடான்னா எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வரலையான்னு அர்த்தம். நான் அந்த வீட்டுக்கு போனா ஒண்ணு கொடுக்கலையாங்கிறேன், அவர் என் வீட்டுக்கு போனா ஒண்ணு வாங்கிட்டு வரலையாங்கிறேன், கடைசி பட்சம் நான் அங்க போறச்சே கொடுத்துட்டு வருவேன், அவர் இங்க வரைச்சே நான் கொடுப்பேனாலும் சொல்லணும் இல்லையோ, அப்படி சொல்றதே இல்லை. நான் உன் வீட்டுக்கு வந்தா என்ன தரேன், நீ என் வீட்டுக்கு வந்தா என்ன கொண்டு வரேன், இப்படின்னு சட்டுன்னு மாற்றி விட்டோம். இப்படி இருக்கு நாம எல்லா இடத்துலையும் பகிர்ந்து கொள்வது, மூச்சு விடுறோம் பாருங்க, அதுல கூட நம்ம கொஞ்சம் அஞ்சானே, ஏன்னா மூச்சு இழுக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிடலாம், மூச்சு விடுறோம் பாருங்கன்னு சொல்றோமா, சாதாரணமா பேச்சு வாக்குலயே எடுத்துட்டுனா மூச்சு விட்டுட்டு இருக்காடான்னு கேட்போம், மூச்சு இழுத்துட்டு இருக்காளான்னு கேட்கறோம், அது அர்த்தமே வேற. மூச்சு விட்டுட்டு இருக்காளான்னு சொன்னா சரி உயிரோட இருக்கா என்று பொருள், மூச்சு இழுத்துட்டு இருக்காளான்னா ஓ அந்த நிலைமை வந்துட்டா அப்படின்னு அடுத்தது கேட்டுருவோம். எதுக்குன்னா அதையும் விடுறதுங்கிறது வெளியில விடுறதுதான் முக்கியமா இருக்கே தவிர இழுக்கிறது முக்கியமா இல்ல பாருங்க. இழுக்கிறதுன்னா எனக்கு உள்ள மூச்சு வருதுன்னு அர்த்தம், நான் உள்ள இழுக்கிறேன். ஒருத்த பார்த்து முடிவு பண்ணார், எதுவுமே நான் கொடுத்து பழக்கமே இல்லை சுவாமி, உள்ள வாங்கித்தான் பழக்கம், அதனால நான் மூச்சை உள்ளேயே இழுத்துட்டு போறேன், அதை வெளியில விடவே போறது இல்லை. இப்படின்ட்டு 10 நிமிஷம் ஒரு பண்ணி பார்க்கட்டும் பிராணனே போயிடும். இழுத்த மூச்சை வெளியில விட்டாத்தான் உயிரோட இருக்க முடியுமே தவிர இழுத்துட்டே எத்தனை இழுத்துட்டே இருக்க முடியும், அப்புறம் இழுத்துட்டே இருக்கான்னு பேர் சொல்லுவா, அது வேண்டாம்னு சொன்னா இழுத்ததை திரும்ப கொடுக்க வேண்டும். அதனால ஆயுசும் சரி ஆரோக்கியமும் சரி நம்மிடத்துல வச்சுக்கிறதுக்காக, ஐஸ்வர்யம் மற்ற பேரோடே பகிர்ந்து கொள்வதற்காக, இப்படி ஆயுசையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் சுதர்சன பகவான் நமக்கு நன்கு அருள்கிறார் அப்படிங்கிறதான் வைகுண்டத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியும் பெருமாளும் பேசி இவரிடத்திலேயே திடீர்க்கட்டும் என்று வைத்தார்கள். அந்த சுதர்சன ஆழ்வாரை பத்தி கூரநாராயண ஜீயருங்கிற மகாச்சாரியர் அவர் சுதர்சன சதகம் அப்படின்னு 100 ஸ்லோகங்கள் பாடியுள்ளார். ஸ்ரீ வேதாந்த தேசிகங்கிற மகாச்சாரியர் அவர் சுதர்சன அஷ்டகம் அப்படின்னு 8 ஸ்லோகங்கள் பாடி உள்ளார். அதுவும் தவிர ஷோடசாயுத ஸ்தோத்திரம் அவரே பாடுறார். 16 ஆயுதங்களை பத்தி 16 ஸ்லோகங்கள், இது அனைவருக்கும் அநேகமா தெரிஞ்சிருக்கிற ஸ்லோகங்கள் தான். பிரதிபடக்ஷேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண ஜனிபதயஸ்தான தாரண ஜெகத் அவஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கரிசன நிகம சத்தர்ம தரிசன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன சுதர்சனரே உமக்கு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும். என்ன செய்கிறார் அவர், பிரதிபட ஸ்ரேணி பீஷண, பிரதிபட நமக்கு விரோதிகள், ஸ்ரேணி விரோதி கூட்டங்கள், பீஷண அவர்களை பயப்படுத்தி ஓட்டிவிடுறவர், நம்முடைய விரோதி கூட்டங்களை எல்லாம் பயப்படுத்தி ஓட்டிவிடுறார். இது ஏன் இப்படி சொல்றாரு தேசிகன்னா, ஆச்சரியமான ஒரு கதை உண்டு சேர்த்து தெரிவிக்கிறேன். அம்பரீஷ சரித்திரம்னு கேள்விப்பட்டிருப்பீள், ஏகாதசி துவாதசி மகாத்மியம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே அம்பரீஷ சரித்திரத்திலே தான் சொல்லப்பட்டுள்ளது. அம்பரீஷன் இக்ஷ்வாக்கு குலத்துல பிறந்த ஒரு ராஜா, ராமனுக்கு வெகு நாட்கள் முன்னாடி இருந்த ராஜா, ராமனுடைய அதே பரம்பரை தான்.
இக்ஷ்வாகு பரம்பரை தான் சூரியகுலம். சூரியகுலத்துல தான் ராமனே அவதாரம் பண்ணியிருக்கார். அம்பரீஷங்கிற ராஜா ஒரு வழக்கம் வச்சிருந்தார், ஏகாதசி தோறும் பட்னி இருப்பர். இது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். நாம 14 நாள் சாப்பிட்றோம் இல்லையோ, 14 நாள் சாப்பிட்டதுக்கு ஒரு நாளான பட்னி இருந்தா தான் உடம்பெல்லாம் ஒழுங்கா வேலை செய்யும். அந்த 15வது நாள் சாப்பிட்டு, 16 மறுபடியும் 30 நாள் சாப்பிட்டு, அப்புறம் சில சமயம் சில பேர் சாப்பிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா, சுவாமி கொஞ்சம் சட்டுன்னு பேச சொல்லாதீங்க, இங்க வரைக்கும் சாப்பிட்டுட்டேன், பேசினா ஒரு வேளை ஞானம் வெளியே தெரியுமோன்னு பயம், வாயத்திறந்தா காக்கா குத்தினா கூட குத்திடலாம், அந்த அளவுக்கு இது வரைக்கும் நாம சாப்பிடலாமா? 14 நாள் அப்படிதான் சாப்பிடுறோம். சாப்பிட்டா ஒரு நாளானு பட்னி கிடக்கணும். நமக்கு உடனே தோணும், பட்னி இருந்து விட்டா குடல்லாம் தப்பப்படாதோ, அதுக்கு ஆரோக்கிய கேடு வருமேன்னு தோணும். ஒரு நாள் வராது. இந்த பாதி பாதியா சாப்பிட்டு பாதி பாதியா பட்னி கிடந்தா தான் வரும். ஏகாதசி அன்னைக்கு முழு பட்னி இருந்துட்டு துவாதசி அன்னைக்கு காலையில துவாதசி அன்னைக்கு பாரணம்னு ஒண்ணு பண்ற பாருங்க, அதுல சில பொருட்கள்லாம் சேர்த்து சமைக்க வேண்டும். அகத்திக்கீரை சேர்க்கணும், சுண்டைக்காய் சேர்க்கணும், பாரணம் சேர்க்கணும், மோர் குழம்பு சுண்டைக்காய் போட்டு சேர்க்கணும். இதை சாப்பிட்டுட்டா முத நாள் சாப்பிட்ட ஏகாதசி பட்டினி எதுவும் பண்ணாது. 8:30 சாப்பிடணும்னு வழக்கம் வச்சுருக்கா. துவாதசி அன்னைக்கு கோவில்லையா இருக்கட்டும் மடத்திலையாட்டும் ரொம்ப சீக்கிரமே ததியாராதன் ஆயிடும். அப்ப 8:30 சாப்பிடணும்னா ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார், சாமி நான் நித்தியமே 8:30 சாப்பிடுறேன், நீங்க ஏன் கவலைப்படுத்தி இருப்போம்? ஏகாதசி அன்னைக்கு பட்னி கடந்து மட்டும் 8:30 இல்லை, தினப்படியே நான் 8:30 சாப்பிடுறேன். பட்னி இருக்கணும், அது நம்ம இஷ்டப்பட்ட நாட்கள்ல இருக்கக்கூடாது. சாஸ்திரம் ஏகாதசி அன்னைக்கு இருக்குன்னு சொன்னா அன்னைக்குதான் இருக்கணுமே தவிர எனக்கு ஞாயிற்றுக்கிழமை சுலபமா இருக்குன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாப்போ சாஸ்திரத்தை மதிக்காமல் நடக்கிறான்னு பகவான் கோபப்படுகிறான். இந்த ஏகாதசி தோறும் அம்பரீஷன் பட்டினி இருக்கிறார். துவாதசி அன்னைக்கு காலையில சீக்கிரம் சாப்பிடுவார். இவரிடத்துல பகவானுக்கு ரொம்ப பிரீதி, அதனாலே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை இவரிடத்திலேயே கொடுத்து வச்சுட்டார். அப்பனா எவ்வளவு நெருங்கினவனா இருக்கணும் பாருங்க. பெருமானுடைய சுதர்சனத்தை அவர் கையிலேருந்து இவன் வாங்கி தன் கையில வச்சிருக்கணும்னா ரொம்ப நெருங்கின பக்தனா இருந்திருக்கணும் இல்லையோ, இவன் கையில தான் இருக்கு. மறுநாள் காலை ஒரு துவாதசி அன்னைக்கு ஆர்த்தால அவர் 8:30 பாரணம் பண்ணி முடிச்சாகணும். அப்ப பார்த்து துர்வாசர் வந்து சேர்ந்தார். வந்தவரை இவன் விழுந்து சேவித்தான். சேவிச்சுட்டா, நான் போய் நதியில தீர்த்தமாட்டிட்டு வரேன், அது வரைக்கும் இது, நான் வந்தப்பற சாப்பிடலாம்ட்டு அவர் பரப்பு போயிட்டார். அவர் பரப்பு பறிச்சே 7:30 ஆச்சு, 8 ஆச்சு, 8:45 ஆச்சு, 8:25 ஆச்சு. காணும்னா இவர் சாப்பிடலைன்னு வச்சுங்கோ, சாப்பிடலைன்னா ஏகாதசி விரத பங்கம் ஏற்பட்டு போகும், அந்த விரதத்தை சரியா முடிக்கலையேங்கிற குற்றம் வரும். சரி சாப்பிடலாம், என்ன அதித்திய வச்சுட்டு சாப்பிட்ட குற்றம் வரும். அவர் விருந்தாளிகள், அவருக்கு சோறு போட்டுட்டு தான் நாம சாப்பிடணுமே தவிர வச்சுட்டு சாப்பிடுறது நமக்கு குற்றம். இந்த ரெண்டுத்துக்குள்ள எதை முடிவு பண்றதுன்னு அவனுக்கு தர்ம சங்கடம் வந்துருச்சு. இதுக்கு தான் தர்ம சங்கடம்னு பேர். இது ஒரு தர்மம், இது ஒரு தர்மம், ரெண்டுத்துக்குள்ள எதுன்னு முடிவு பண்ண முடியலன்னா அதுக்கு தர்ம சங்கடம்னு பேர். நாம பல சமயத்துல இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவோம், தர்ம சங்கடத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா நாம உபயோகப்படுத்துறது ஒரு தர்மம் இன்னொன்னு அதர்மத்துக்குள்ள முடிவு பண்ண முடியாத கழிப்போம், அதைத்தான் தர்ம சங்கடம்னு சொல்லிருப்போம். அது தர்ம சங்கடமே இல்லை, ரெண்டுமே தர்மமா இருக்கணும். அப்ப இதை பண்றதா அதை பண்றதான்னு முடிவெடுக்க முடியாத தவித்தால் அது தர்ம சங்கடம். இப்ப அம்பரீஷனுக்கு அந்த மாதிரி தர்ம சங்கடம் வந்தது. அவன் சட்டுன்னு முடிவு பண்ணிட்டான், தீர்த்தம் தண்ணீர் குடித்து விரதத்தை முடிச்சுட்டான். தண்ணீர் குடித்தா ஏதோ சாப்பிட்டதா எடுத்துள்ள, அப்ப ஏகாதசி விரதம் முடிஞ்சு போச்சு. தண்ணீர் குடித்தது விருந்தாளியை வச்சுட்டு சாப்பிட்ட குற்றம் ஆகாது, அதனால சரியும் தண்ணீரை குடிச்சுட்டான். அம்பரீஷனுக்கு விரதம் முடிஞ்சு போச்சு. துர்வாசர் திரும்பி வந்தார், வரச்சே 8:45 பார்த்த உடனே நீ தண்ணீர் குடிச்சுட்டேங்கிறத தெரிஞ்சு விட்டார். உடனே கையை வசத்தி சாபம் பண்றதுக்காக போனார். சக்கரதாழ்வார் கூடவே இருக்காரு அம்பரீஷருக்கு. அவர் பார்த்தா என் சிஷ்யம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கான், நீர் போனவர் சீக்கிரம் வராமல் நாழி ஆகிட்டு இவனை போய் சாபம் போட போறீரே. சக்கரம் துரத்துறதுக்கு ஆரம்பிச்சது. நேரம் முதல்ல சிவபெருமான் இருக்கிற கைலாசத்துக்கு ஓடினார், என்னை எப்படியும் சக்கரத்தனத்திலேருந்து காப்பாற்றி கொடுந்தார். அவர் சொன்னார், நான் ஒழுங்கா பார்வதி தேவியோட கைலாசத்துல இருக்கேன், இந்த தேவையற்ற வம்பல் எல்லாம் என்ன இழுக்க வேண்டியது இல்லை, நீர் வேணும்னா வேற எங்கேயானு போகும்னு அனுப்பிச்சு விட்டார். பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துக்கு போனார். அவர் சரஸ்வதி தேவியோட கூட இருந்தார். பிரம்மா சொன்னார், எனக்கு 2 50 வருஷம் பெருமாள் ஆயுசு கொடுத்துருக்கார், ஒழுங்கா நான் படைக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்துட்டு இருக்கேன், அதை விட்டுட்டு நீர் வந்து நம்ம கிட்ட தொந்தரவு பண்ண வேண்டாம், அந்த திருமால இடத்திலேயே போம் என்று விட்டூர் இடத்துல அனுப்பிச்சு வச்சுட்டார். மறுபடியும் துரத்த விட்டூர் இடத்துல துர்வாசர் வந்தார். நீர்தான் இந்த ரட்சித்து கொடுக்கணும்னா என்னை கேட்டே பிரயோஜனம் இல்லைன்னுட்டார் பகவான். மொத்தத்துல நான் எங்கதான் போறது? இப்போ 3 தேவதையிடத்தையும் வந்து கேட்டுட்டேன், 3 பேருமே பதில் சொல்றதா இல்லை. ஏன் எப்படி சொல்றேன்னா, அகம்து பத்தபராதீனா, எப்படி சஸ்திரியா சத்பதிம் யதா ததா அகம் பத்தபராதீனா, நாம் பக்தர்களுக்கு மிக அடங்கியவன், எங்கிட்ட நீர் வந்து கேட்டு பிரயோஜனம் இல்லை, நீர் திரும்ப அதே அம்பரீஷன் இடத்துல போய் மன்னிப்பு கேடும், அவன் தான் உன்னை ரட்சிக்க வேணுமே தவிர
நான் உன்னை ஒன்றும் செய்வதற்கு முடியாது. நான் பக்தர்களுக்கு வேண்டியவன், என் பக்தன் அம்பரீஷன், அவர் சொல்படிதான் நான் நடப்பேன், நீர் சொல்லப்படிதான் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு விஷ்ணுவே சொல்லிட்டார். அங்கிருந்து மறுபடியும் துர்வாசர் ஓடி வந்து அம்பரீஷனையே கைப்பிடித்தார். அப்ப அம்பரீஷன் சக்கரத்தாழ்வார் குறித்து நீண்ட ஸ்தோத்திரம் பண்ணி, கவலை வேண்டாம், இவன் நல்லான், இவனை அவசியம் நீர் காப்பாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்க சக்கரத்தாழ்வார் அவரை விடுதலை பண்ணினார் என்று சரித்திரம். எதுக்காக சொல்ல வந்தேன், இப்ப நம்ம கீழே பார்த்தது என்ன, பிரதிபட ஸ்ரேணி பீஷண, விரோதி வர்க்கங்கள்னு யார் இருந்தாலும் தொலைத்து விடுகிறார், பயங்கரமா இருக்கார். வசிட்டரே விரோதியா வந்தா கூட அவளுக்கு தான், விஸ்வாமித்தர் வந்தாலும் அவளுக்கு தான், துர்வாசர் வந்தாலும் அவளுக்கு தான். அதனால யார் எதிர்த்து வந்தாலும், பக்தர்களை எதிர்த்து வந்தால் அவர் வாழாதிருக்க மாட்டார். பிரதிபட ஸ்ரேணி பீஷணம். அதே சக்கரத்தாழ்வார் பிரகலாதனுக்கு வந்த விரோதிகள் அத்தனை பேரையும் தொலைக்கிறார். பிரகலாதன் ஹிரண்யகசிபனுடைய மகன்கிறது அனைவரும் அறிந்ததே. ஹிரண்யகசிபுக்கு பகவானை கண்டா பிடிக்காது, அவன் நாமத்தை கண்டாலே பிடிக்காது. பிரகலாதனுக்கு ஓம் நமோ நாராயணாய தான் பிடிக்கும். எப்பவும் அதே சொல்லிருக்கான், நான் கண்டு கொண்டேன் நாராயணாயன் நாமம், நானும் சொன்னேன் நமது மரபில் நமோ நாராயணமேன்னு திரும்ப திரும்ப சொல்றான். அசுர குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப ஆச்சாரியன் எல்லாம் பார்த்தா, இந்த பிள்ளைய வச்சிருந்தா நமக்கு ஆபத்தாயிடும் போல் இருக்கு, இது ஏற்கனவே கெட்டதை சொல்லி கொடுன்னு சொன்னா அது மாட்டேன்னு நல்லத்தை வேற சொல்லி கொடுக்குறான், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஹிரண்யகசிபுடத்துல கொண்டு போய் காட்டி கொடுத்துட்டான். ஹிரண்யகசிபு ஒரு தரம் வாய்ப்பு கொடுத்துட்டு திரும்ப ஆச்சாரியனோட அனுப்பிச்சு வச்சான். ஆச்சாரியர்கள் அனைவரும் சேர்ந்து சுக்கராச்சாரியன்னு கேள்விப்பட்டிருப்பேன், அசுர குலகுரு, அவனுக்கு ரெண்டு பிள்ளைகள், சுக்கராச்சாரியருடைய பிள்ளை சண்டன் மர்க்கன், அவ ரெண்டு பேருக்கும் பேர். இவ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பூதம், ஒரு கிருத்தியை அந்த பெய் மாதிரி வச்சுங்க, அதை பெரிய சக்தி படைத்ததா படைத்து அதை பிரகலாதன் பேரிலே ஏவி விட்டார்கள். அந்த பூதம் பிரகலாதன் அழிக்கிறதுக்காக ஓடி வருது. உடனே பக்கத்துல இருக்கிற சுதர்சன சக்கரம் பார்த்து, இப்பேற்பட்ட பக்த பிள்ளையை அழிக்கிறதாவது, நீ அப்படியே இது என்று சொல்லிட்டு அந்த கிருத்தியை துரத்திட்டு சக்கரம் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சது. கிருத்திய நேர ஒண்ணும் பண்ண முடியாது, திரும்ப ஓடித்து மாயா சகசிரங்கள் தொடுக்கப்பட்டன, மொத்த ஆயுதங்களையும் சக்கரம் அடித்து வீழ்த்தினார். இப்ப கிருத்திய திரும்பி ஓடி போய் அதே ரெண்டு பேரும் பிடிச்சு முடிச்சு, இந்த ஏவல் பில்லி சூன்யம் எல்லாம் பண்ற பிறகு அதெல்லாம் ஏதானும் பண்ணி அது யார தாக்க போறதோ அவளை ஒண்ணும் பண்ண முடியலன்னா, திரும்பி வந்து எவன் ஏறினானோ அதை திரும்பி இங்கேயே வாங்கிக்க வேண்டிதான். அதை போல இந்த சண்டன் மக்கனை திரும்பறதுக்காக போச்சு. மறுபடியும் இந்த ஆச்சாரியர்கள் பிரகலாதங்காலேயே விழுந்தா, ஏதோ உங்க தாப்பனார் பேரை சொல்றதை கேட்டு நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம், நான் உனக்கு ஆச்சாரியர்கள் என்ன ரட்சித்து கொடுன்னான். அப்பவும் பிரகலாதாழ்வான் சுதர்சன சக்கரத்தை பிரார்த்தித்து ஆச்சாரியர்களை காப்பாற்றி கொடுத்தான் என்று சரித்தம். ஆனாலே சுதர்சன சக்கரம் பிரகலாதனையும் ரட்சித்து கொடுத்தது, வந்த விரோதிகளையெல்லாம் முடித்து விட்டது. இதே மற்றொரு இடத்திலையும் பார்த்தார், பெருமாள் எந்தெந்த இடத்துல எந்த ஆயுதத்தை பிரயோகப்படுத்தினாலும் அது சக்கரத்தினுடைய அம்சமாகத்தான் இருக்கும். மகாபலி, வாமனமூர்த்தி இவர்களுடைய கதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இந்திரனுடைய மூன்று லோகம், பூ குவஹா சுவஹா, இந்த மூணு லோகத்தையும் மகாபலி சக்கரவர்த்தி பறித்து போனான். சக்கரவர்த்தி நல்லவன், தானத்திலே கொடை வள்ளல், அதனால அவனை கொல்லணும்னு பகவானுக்கு எண்ணம் இல்லை. இந்திரன் போய் பெருமாளிடத்துல பிரார்த்தித்தார், எப்படியான என் ராஜ்யத்தை மீட்டு கொடுன்னு. சரியா, பகவானுக்குள்ள வாமன வடிவத்தை எடுத்துட்டார். எடுத்துட்டு அழகா நடந்து போய் மகாபலி சக்கரவர்த்தி ஒரு யஜ்ஞம் பண்றான். அதுல போய் எனக்கு மூணு அடி மண்ணு வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார். இந்த சின்ன காலாலய மூணு அடி மண்ணு வேணும், பார்த்தவனுக்கு பொறுக்கவே இல்லை. இவ்வளவு சக்கரவர்த்தி இடத்துல வந்து இவ்வளவு சின்னதா மூணு அடி மண்ணு வேணும்னு கேட்டா, அஹோ பிராமண தாயாத வாசஸ்தே விருத்த சம்மதாக, பாகவதத்துல சுகர் சொல்றார், வாமனமூர்த்தியே நீ பிராமணனா பிறக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன்னாவும். ராமனர் கேட்கிறார், நான் என்ன ஆச்சாரத்துல குறை வச்சேனா, அனுஷ்டானத்துல குறை வச்சேனா, பிரம்ம தேஜஸ் என்கிட்ட இல்லையா, என்ன குறை வந்துட்டேன், ஏன் பிராமணனா இல்லைன்றா. அப்ப அவன் திரும்பி சொல்றான், மகாபலி சக்கரவர்த்தி வாமனனை பார்த்து, பிராமணன்னா நன்னா பேசி யார் யார்கிட்ட எவ்வளவு கறக்கணுமோ கறக்க தெரியணும், அது உனக்கு தெரியவே இல்லை. இந்த சின்ன காலை தாட்டி மூணு அடி மண்ணு வேணும்னு என்கிட்ட கேட்டியானா, உனக்கு புத்தியே இல்லை, அசட்டா இருக்கேன்னு அர்த்தம் அப்படின்னு மகாபலி சொல்லுகிறான். வாமனமூர்த்தி பதில் சொல்றார், இந்த சின்ன காலால மூணு அடி மண்ணுக்கு நான் திருப்தி படலைனால் மூணு லோகத்தை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி ஏற்படாது. நீ பிராமணனை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன், எதிர்ச்சா லாப சந்தோஷ்டம், பகவத் அனுகிரகத்தாலே கிடத்ததை கொண்டு திருப்தி படுபவன் தான் அப்படி இருக்க முடியுமே தவிர, நீ சொல்றது தவறான கருத்து என்று வாமனமூர்த்தி அவனுக்கு திரும்பி சொல்லிட்டார். இவ்வளவு தானா நிச்சயமா தெரியுமா, உனக்கு மண்ணு தரையும் பெண்ணு தரையும் பொண்ணு தரையும் ஒண்ணுனா சொன்னான் முதல்ல சொன்னபார், அதை மட்டும்தான் நான் கேட்டு வந்தேன். பெண்ணை பிரார்த்தித்தவதாரு இதல்ல, மேல கிருஷ்ண அவதாரம் இப்ப நமக்கு வேண்டாம், இது பொண்ணை பிரார்த்தித்து வந்ததல்ல, நான் பிரம்மச்சாரி, இப்ப நான் பொண்ணையும் பிரார்த்தித்து வரல, பின்ன எதை கட்டி நல்ல வாமன ஓட்டு பிரம்மச்சாரி பிள்ளையா இருக்கியே, உனக்கு நான் பெண்ணு தானம் பண்றேன், கலிகா பிரதானம் பண்றேன்னா,
வேண்டே வேண்டாம், நான் அதை பிரார்த்திக்கவே இல்லை, ஒன்னும் வேண்டாம், மண்ணை கொடுக்குறியானா கொடு, அதுவும் இந்த காலால மூணடி மண்ணு கொடுக்குறதானா கொடு, சரின்னு வாமனமூர்த்திக்கு கொடுக்கிறேன்னு மகாபலி ஏத்துனுட்டான். அப்ப கமண்டலத்துல தீர்த்தம் கொட்டணும் இல்லையா, உதகதாரா பூர்வகமாகத்தான் தானம் பண்ண வேண்டும். தீர்த்தத்தை கையில சேர்த்து நான் இதை உனக்காக கொடுக்கிறேன், இதன் நமமா, இதுக்கு எனக்கு இனி தொடர்பு கிடையாதுன்னு வெட்டணும். பண்ணினாத்தான் இவனுடைய தானம் பூர்த்தி ஆறுதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு தீர்த்தத்தை கொண்ட சொன்னா தீர்த்தம் குத்தி கையில பட்டுடுத்துன்னா போச்சு. அதுக்கப்புறம் இவர் வளர்ந்துட போறார், மூணு லோகமும் போயிடும்னு சுக்கராச்சாரியருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால சுக்கராச்சாரியர் போய் தடுத்தார். தடுத்தா இவன் கேட்கல, அசடாட்டம் பண்ணாதே, அத்தனை ராஜ்யமும் போயிடும்னு சொல்லி பார்த்தார், அவன் கேட்கல. உடனே ஒரு பூச்சி வடிவத்தை எடுத்துட்டு அந்த கமண்டனுடைய துவாரத்துல ஓட்டையில போய் அடைச்சிருந்தார். அவர் பார்த்தார், ஓ இதுதான் பெருமாள் வரம் கொடுத்தாலும் யாரோ வரம் கொடுக்கறது இல்லையேன்னு சொன்னார். வந்து அத போல போட்டுருக்கு, இது இதை நாம அனுமதிக்கவே கூடாதுன்னு ஒரு தர்பத்தை எடுத்தான். அந்த துவாரத்தின் வழியே விட்டு சிறிது அப்படி நகட்ட அதன் வழியா ஒரு கண்ணு போய் சுக்கராச்சாரியர் வெளியில வந்து விழுந்துட்டார். இதை பத்தி பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழிங்கிற பிரபந்தத்திலே பாடுகிறார். சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கரத்தையனே அச்சோ அச்சோ, ஆழியங்கையனே அச்சோ அச்சோ, மின்னுமுடியனே அச்சோ அச்சோ, மண்ணு நமுச்சிய வானிற்சுழற்சிய மின்னுமுடியனே அச்சோ அச்சோ. சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய, சுக்கராச்சாரருடைய கண்ணை துரும்புன தர்ப்பம் இல்லை, துரும்பால் கிளறிய சக்கரத்தையனே அச்சோ அச்சோ, சக்கராயுதத்தை கையில் பிடித்த பகவானே உனக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடினார். நமக்கு சந்தேகம் வரும், வாமனமூர்த்திக்கு ஏது சக்கராயுதம், அவர் தாழங்குடையை பிடிச்சிட்டு பிரம்மச்சாரி என்ன போனார், சக்கரம் கங்கம் கையில இருந்ததா தெரியலையே, பெரியாழ்வாரிய துரும்பால் கிளறிய சக்கர கையினேன்னு பாடுறாருனா, அதுக்கு மணவாள மாமன் இழந்தர் ஆச்சாரியன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அந்த சுவாமி சொல்றார், பகவான் எதை ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது சக்கரத்தின் அம்சமே என்று சொல்லுகிறார். அவர் துரும்ப பயன்படுத்தினா கூட சக்கராயுதம் தான், ஏன்னா சக்கரங்கிறது பகவானுக்கு ஆயுதம்னா அவர் எதவனா பயன்படுத்தட்டும் சக்கராயுதம் தான். அவர் எதை பறக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் அது கருடனுடைய அம்சம்தான். அவர் எங்க படுத்தினாலும் ஆதிசேஷன் அம்சம்தான். அதைத்தான் நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். பகவானுக்கு படுத்த ஆதிசேஷன், எங்க படுத்தினாலும் அது ஆதிசேஷன் தான். பகவானுக்கு வாகனம் கருடன், அவர் எதிர பிரயாணப்பட்டாலும் அது கருடன் தான். அவருக்கு சக்கரம் ஆயுதம், எதை ஆயுதமா படைத்தாலும் சக்கராயுதம் தான். அதனாலதான் துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ என்று ஆழ்வாரும் பெரியாழ்வார் பாசுரத்தில் பாடினார். அங்க பார்த்தாலும் ஒரு வாமனமூர்த்தியா இருந்தா கூட சக்கராயுதத்தை விட்டுடுறதில்லையேன்னு தெரிந்து கொள்ளுகிறோம். இதை முக்கியமான ஒரு ஸ்லோகத்தாலே புரிஞ்சுக்கலாம். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோட்டி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோகோ சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தி. சக்கரத்தாழ்வாரை எப்போதும் வணங்குகிறேன். ஸ்புரத் சஹசிர அர சிகாதி தீவிரம், சக்கரத்தாழ்வாருடைய திருமேனி ஏது வர்ணிக்கிறது, வரக்கையில் எப்படி ஆழி பிடிச்சிருக்காரு இல்லையோ, அவருடைய திருமேனியில் ஐந்து பாகங்கள் உண்டு. மேல இருக்கிற பாகத்துக்கு ஜுவாலான்னு பேர், ஜுவாலை வெளிப்புறத்திலே ஜுவாலை சுழலுக்கிற சொல்லி அது ஜுவாலை. அந்த வட்டத்துக்கு நேமின்னு பேர், வட்டத்தை நடுப்பகுதியோட இணைக்கும் இடத்துக்கு அறங்கள்னு பேர், நடுப்பகுதி குழுவா இருக்கிறதுக்கு கும்பம்னு பேர், அதுக்கு உள்ள இருக்கிற சுதர்சன புருஷருக்கு நாபின்னு பேர். அதனால ஐந்து பாகங்கள் உண்டு, ஜுவாலா நேமி அறம் கும்பம் நாபி என்ன, இந்த ஐந்து பகுதிகளும் சேர்ந்தவர் தான் சுதர்சன் ஆழ்வார். அவரை பத்தி தான் ஸ்புரதி சஹசிரார சிகாதி தீவிரம், ஆயிரம் அறங்களோடே கூட ஸ்புரது நன்றாக விளங்கி கொண்டிருக்கிறார், அதீதமான ஜுவாலையோட இருக்கிறார். ஸ்புரத் சஹசிரார சிகாதி தீவிரம், இவர் பிரத்யாலியிடங்கிற ஒரு நிலையிலே நின்று கொண்டிருப்பார். பல இடத்துல நீங்க சேவிச்சீங்கன்னா நேம் இப்படி சுழன்னு இருக்கும், வெளியில இருக்கிற வட்டம் நேமின்னு சொன்னது, அந்த நேமி சொன்னு இருக்கிறச்சே அதுல ரெண்டு திருவடிகளை இப்படி வச்சுருப்பார், இப்படி அவரும் அதோட சேர்த்து சுழல்கள ரூபத்தில் இருப்பார். அப்படி இல்லைனால் பிரத்யாகிடம்னால் இப்படி ரெண்டு திருவடி இருக்கிறச்சே, இங்க ஸ்ரீரங்கத்துல சுதர்சனாழ்வார் சன்னதிக்கு போனா பின்னாடி சக்கரம் இருக்கும், ஷட்கோணமாய் ஆறு கோணங்களோட கூடியிருக்கிற சக்கரம், ஜுவாலா நேத்திரம் திருநேத்திரம் மூன்றாவது கண்ணோடே அந்த கண்ணு ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய திருமேனி, ரெண்டு திருவடி இப்படி வச்சிருக்காரு, அதுல ஒரு திருவடி சற்று முன்னே வந்து அதுவும் மடிந்திருக்கும் என்னால் அதுக்கு பிரத்யாலியிடம் என்று பெயர். நிக்கிற ஒரு ஒரு பாங்கு இருக்கும், இப்ப பரதநாட்டியக்காரன் ஆடுறா ஆடாச்சு, இந்த அபிநயத்துக்கு முந்திரைக்கெல்லாம் ஒரு பேர் சொல்லலையாவா, அத போல எப்படி சுதர்சன ஆழ்வார் நின்று இருக்காரோ அதுக்குன்னு பேர் உண்டு. ரெண்டு திருவடி தாமரைகளை வைத்து ஒன்ன மடித்து ஒன்ன முன்னாடி வச்சிருந்தார்னால்
அதுக்கு பிரத்யாலிடம்னு பேர். அதுலதான் சுதர்சன ஆழ்வார் எப்போதும் இருக்கிறார். மேலும் இந்த வட்டமான நேமியோட சுற்றி கொண்டே இருக்கிறா போல இருப்பார். காலச்சக்கரம் சுழல்றது பாருங்க, அது சக்கரத்தாழ்வார் சுழல்றதுதான் காலச்சக்கரமே சுழல். ஆழ்வார் ஒரு பாசரத்தில் அழகா சாதிக்கிறார், காலசக்கரத்தாய் தமியேனு கருளாய். காலசக்கரத்தாய் வலக்கையில் ஆழி சுதர்சன சக்கரம் பிடிச்சிருக்கே, இது கொண்டுதான் உலகத்தில் காலம் என்னும் சக்கரத்தையே சுழற்றுகிறான் பெருமான். சில பேர் சொல்லுவா, 30 வருஷம் வாழ்ந்த வாழும் இல்லை, 30 வருஷம் தாழ்ந்த வாழும் இல்லைன்வா. ஏன்னா அந்த 30 வருஷம் எங்க வந்து தெரியுமோ, சூரியன் ஒரு ஒரு ராசியிலையும் 2.5 வருஷம் பிரயாணம் பண்ணுவார். இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். 12 ராசி, 12, 2.5, 30 ஒரு சுத்து ஒரு ஆள் சுத்திட்டான் அர்த்தம். அதனாலதான் இந்த 12 ராசிக்குள்ள ஒரு தரம் சூரியன் போயிட்டு வந்துட்டார்னா ஒரு தரம் ஆயிடும். அதுக்குள்ள ஏதான அவனுக்கு நல்ல காலம் வந்துதான் ஆகணும். அதான் காலம் மாறி போயிடுறதுக்கு முடியாது. அதனாலதான் 30 வருஷம் வாழ்ந்தவன் இல்ல கெட்டவன் இல்லைன்னுவா. ஒரு சக்கரத்தை வச்சுட்டு ஒரு புள்ளி ஒரு இடத்துல குத்துங்க, அந்த சக்கரம் கீழே வரைச்செல்லாம் புள்ளி கீழே வரும், அந்த புள்ளி மேல போகும், புள்ளி கீழே வரும். அதை போலத்தான் நம்ம வாழ்க்கை சக்கரம். ஒரு 30 வருஷம் இப்படி போனோம்னா இன்னொரு 30 வருஷம் இப்படிதான் வந்தாகணும். இல்ல இல்ல சுவாமி, சக்கரம் இப்படியே போயிட்டு இருக்கணும், எப்படி போகும்? இப்படியே போயிட்டு இருக்கணும், பாதி சக்கரத்தை வேணா சுத்திட்டே இருக்கும். இவ்வளவுதான் முடிமே தவிர முழு சக்கரம் சுத்தவே சுத்தாது. அதனால ஒரு சக்கரம் வாழ்க்கை சக்கரம் இருந்தாலே மேலோட்டமும் இருக்கத்தான் போகிறது, தாழ்ச்சியும் இருக்கத்தான் போகிறது. சுகம் இருந்தாலே துக்கம் வரத்தான் வரும், துக்கம் இருந்தாலே சுகம் வரத்தான் வரும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா, ஒண்ணு வேணா பண்ணிக்கலாம், சுகதுக்கங்களை ஒழிச்சு வர்றதுக்கு என்னால முடியாது, அது வாழ்க்கையில இருக்கத்தான் போறது. ஆனா அது என்ன தாக்காத அளவுக்கு தற்காத்து கொள்ள என்னால முடியும். இப்ப பக்தின்னு ஏன் சொல்றோம், பகவானை பிரார்த்திக்கிறோம், சுதர்சனாழ்வார் பிரார்த்திக்கிறோம். எதுக்கு பிரார்த்திக்கிறோம்னா, உலகத்திலேருந்து பாவ புண்ணியங்களே எடுத்துரும், சுகதுக்கங்களே எடுத்துரும்னா சொல்ல முடியாது, இருக்கத்தான் போறது. அப்போ அது நம்மை தாக்காமல் இருக்கத்தான் பார்க்கலாம். இப்ப வந்துருச்சு இந்த மாசம் வந்துருச்சு, மார்கழி மாசம் தான், இந்த ஊர்ல ஒரே குழு, ஒரே குழுனா எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து இனிமே இந்த மாநிலத்தில் குழு இல்லாம நாங்க பண்ணிட போறோம். முயற்சி பண்றதுதானே, ஒத்துரும் பண்ண மாட்டான். அப்ப என்ன பண்ணுவா, இதே நல்ல சித்திர மாசம் வெயில் வந்துருச்சுன்னா குழு குழு வசதி போட்டுக்க வேண்டியதுதான், அதே மார்கழி மாசம் வந்துருச்சுன்னா வெப்ப வசதி போட்டுக்க வேண்டியதுதான். இவ்வளவுதான் பண்ணலாமே தவிர குளிரையும் வெப்பத்திலையும் உலகத்திலிருந்து போக்குறதுக்கு நாம ஆள் கிடையாது, அது இருக்கத்தான் போதும். அதை போல சுகமோ துக்கமோ எப்போதும் இருக்கும், அதை நாம தற்காத்து கொள்ள வேண்டும், நாம தான் போதிக்கணும். இப்ப நமக்கு குளிர் இருக்குன்னு சொன்னா நம்ம எடுத்து போதிக்கிறோம் இல்லையோ, அதை போல ஏதோ ஒரு சுகதுக்கம் வருதுன்னு சொன்னா அதுல இருந்து அதை தாங்க தாங்கி கொண்டு அதை சமமாக பாவிக்கக்கூடிய சக்தியை நமக்கு சுதர்சன ஆழ்வார் கொடுத்து விடுகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் அம்பரீஷ சரித்திரமும் சொன்னேன், மகாபலியனிடத்துல போய் எப்படி துரும்பால் கிணறி சக்கரத்தாயுதத்தை பயன்படுத்தினான்னு சொன்னேன். கருதுமிடம் பொழுது கை நின்ன சக்கரத்தன் ஆழ்வார் தெரிவிக்கிறார், பகவான் எப்ப நினைத்தாலும் நினைத்த மாத்திரத்துல கையில சக்கரத்தாய் வந்து நிற்பர். அவர் அதை பிரயோகப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது, அவர் நினைச்சுட்டார்னா நினைத்த காரியத்தை முடிச்சுட்டு வந்துடுறார். கிரியதே அனயநீதின்னு சொன்னேன், இவரை கொண்டு சகலத்தையும் பகவான் சாதித்து விடுகிறார். ரொம்ப வேகமா போவர், போன காரியத்தை முடிச்சுட்டு சீக்கிரமாக திரும்பி வந்து விடுகிறார். அப்படி போன இடம் உண்டோன்னா நடந்ததே, பீஷ்மாச்சாரியர் பிரதிஜை பண்ணினார், கண்ணனும் பிரதிஜை பண்ணினார், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்த்து பிரதிஜை பண்ணியிருக்கா. நடந்த கதை சொல்றேன், கண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கார், அர்ஜுனனுக்கும் துரியோதனனுக்கும் மேற்கொண்டு நடக்க போற யுத்தத்துக்காக சகாயம் கேட்கணும், அதுக்காக கண்ணன் இடத்துல வரா. முதல்ல ஒரு வந்தது துரியோதனன் தான், வந்த உடனே அவனுக்கு அகங்காரம் அதிகம், அதனால பகவானுடைய தலப்பக்கத்துல போய் உட்காந்துட்டான். ஒழுங்கா கண்ணனுடைய திருவடி பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கணும், அகங்காரம் யாரை விட்டது, போய் தலப்பக்கத்துல உட்கார்ந்து விட்டான். அடுத்து அர்ஜுனன் வந்தான், வழக்கம் போல கையை கூப்பிட்டு திருவடி பக்கத்துல போய் உட்கார்ந்து விட்டான். கண்ணன் கண்ணை முடிச்சு எழுந்திருக்கிறார், எழுந்த உடனே யார் கண்டப்படுவா சொல்லுங்க, என் தலைமாட்டை உட்காந்துருக்குவா தெரியவாளா, இல்ல கால்ல உட்காந்துருக்குவா தெரியவாளா, கால்ல உட்காந்துருக்குவா தான் கண்ணு போடுவா, யாரானு திரும்பி உடனே தலைப்படத்துல யாரும் உட்காந்துருக்கான பாப்பா. கண்ணனு கண்ணு திறந்த உடனே அர்ஜுனன் தான் தெரிஞ்சான், அர்ஜுனா வந்திருக்கியா சௌக்கியமானு கேட்டான். உடனே இவரு கோபம், நான் முன்னாடி வந்தேனே, என்ன கேட்காம நீ என்ன அர்ஜுனனை போய் விசாரிக்கிறேனா, ஓ துரியோதனா நீ வந்திருக்கியா எனக்கு தெரியாது, வா ரெண்டு பேரும் எதற்கு வந்தீர்கள்னா, ரெண்டு பேரும் சகாயம் கேட்டு வந்தோம், நீ தான் உதவனம்னு சொன்னான். தாராளமா ஒரு பக்கம் 1 கோடி வைஷ்ணவ சைன்யம், 1 கோடி வீரர்கள் இருக்கிற என்னுடைய சேனை, மற்றொரு பக்கம் நான் மட்டும், என்னை தவிர ஆறும் இருக்க மாட்டார்கள், ரெண்டுல எது வேணுமோ நீங்க முடிவு பண்ணிக்கலாம், அர்ஜுனா நீ முதல்ல கேளுனா, ஆக்ஷேபிச்சுதான் துரியோதனன், நான் தான் முதல்ல வந்தேன், அது எப்படி அர்ஜுனன் நீங்க முதல்ல கேட்க சொல்லலாம், கண்ணன் உடனே சமாதானம் சொல்லிட்டார், நீ முதல்ல வந்திருக்கலாம், நான் பார்த்தது அர்ஜுனனை தான் முதல்ல, அதனால அவனுக்கு தான் முதல் வாய்ப்பு, ரெண்டாவது நீ அண்ணாவன் தம்பி, எப்பவுமே தம்பிக்கு தான் கேட்டுக்கிறதுல முதல் வாய்ப்பு, அண்ணனுக்கு இல்லையோ தான் கண்ணா, இவர் கேட்டு கேட்டு பழக்கம், பலராமனுக்கு கிடையாது எனக்கு தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் சொல்லி தரும் இல்லையோ, அதே பழக்கத்தை இங்கேயும் வந்து சொல்லிட்டா இருக்கும், கனிஷ்டனுக்கு தான் எல்லாம் ஜேட்டனுக்கு கிடையாது, நீ முதல்ல கேளுனா, இவன் வேண்டாததையும் இல்ல துரியோதன்,
அர்ஜுனன் பார்த்து கண்ணன் எடுத்துன்னு போயிடணும், கண்ணன் எடுத்துன்னு போய் சைன்யம் எனக்கு ஓன சைன்யம் எனக்கு ஓன்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கான். அதுக்கு ஏத்தாப்புல அர்ஜுனன் கேட்டான், கண்ணனே எனக்கு வேற ஆறும் வேண்டாம், உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்னும் குறை வேண்டே, கிருஷ்ணாஸ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணநாதாச்ச பாண்டவாக, கண்ணனே எல்லாம் இருக்கக்கூடிய பாண்டவர்கள் ஒரு சைன்யம் எனக்கு வேண்டாம், நீ ஒருத்தன் வந்தால் எனக்கு போதும் என்ன அர்ஜுனன் சொல்ல பெருமூச்சு விட்டான் துரியோதனன். நல்ல வேளை அசடா சரியா வாங்கிட்டு போயிட்டான், நாம தான் ரொம்ப சாமர்த்தியம், நாம ஒரு கோடி சைன்யத்தை வாங்கிட்டு போயிட்டோன்னு போய் சகுனி நடத்துறது பெருமையும் பேசினான். அப்ப அவர் சொன்னார், தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சுண்டு அவர் துரியோதனனை மட்டம் தட்டி பேசி அனுப்பிச்சார், இப்படி போய் அசட்டுத்தனமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்கே, உடனே கண்ணன் நடத்துறப்போ அவர் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கேட்டுட்டு வா, ஏன்னா அவர் ஒத்த விழுந்துட்டாலே போற அவர் ஆயுதத்தை வச்சு எல்லாம் கொண்டுட்டு வரணும். அப்பவும் சகுனிக்கு புரியல, கண்ணன் ஆயுதம் எடுத்தா என்ன எடுக்காட்டா என்ன, கண்ணங்கிறது முக்கியமே தவிர அதை விட்டுட்டு அவர் கையில ஆயுதம் பிடிச்சிருந்தா முக்கியமா ஆயுதம் பிடிச்சு காட்டா முக்கியமா, இவரும் நினைச்சுட்டார் சகுனி தான் ரொம்ப புத்திசாலி ஆட்டம் நினைச்சிருந்து அவர் ஆயுதம் எடுக்க விடாட்டா கண்ணனால ஒண்ணும் பண்ண முடியாது இப்படி நினைச்சுன்னு போய் கேடுனா துரியோதனன் வந்து கேட்டான், அவ்வளவுதானே எடுக்கல பிரதிகமிட்டார் கண்ணன், இனி இந்த ஆயுதத்தை யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கையால தொடரதில்லை, இது கண்ணனுடைய பிரதிஜை. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே பீஷ்மாச்சாரியர் பிரதிகம் என்றார், இந்த பிள்ளையை நான் ஆயுதம் எடுக்க வைக்கிறேன். ரெண்டு பேரும் பிரதிகம் விட்டா, ஒன்னு சர்வேஸ்வரனுடைய பிரதிங்க, ஒன்னு சம்சாரியனுடைய பிரதிங்க, நித்தியம் பிறந்தழிகிற பீஷ்மனுடைய பிரதிங்க ஒண்ணும், யாரையும் பிறப்பித்து அழிக்கக்கூடிய பகவானுடைய பிரதிங்க மற்றொன்னும். ஆச்சு, முத நாள் சண்டை, ரெண்டாம் நாள் சண்டை, மூணாம் நாள் சண்டை ஆரம்பிக்கச்சு அர்ஜுனன் ரொம்ப பெருமையெல்லாம் பேசியிருந்தான். ஆரம்பிக்கட்டும் 10 நிமிஷம், என் தாண்டிபத்துக்கு ஒருத்தரும் பதில் பேச முடியாது, மொத்த பேரையும் ஒழிச்சிருவேன்னு நாளானா போயிட்டே இருக்கு, ஒன்னும் நடக்கிறதா தெரியல. கண்ணன் பார்த்தார், இவன் பீஷ்மரிடத்துல போனாலே பயப்படுறான் அந்த அர்ஜுனன், இவன் சண்டை போட போறதே இல்லை. 10 நாள் வரைக்கும் பார்த்தா 9வது நாள் யுத்தம் அன்னைக்கு பார்த்தவர் அர்ஜுனா, நீ இப்படி சண்டை போட்டா என்னால முடியாது, நீ என்னமோ சொன்னீங்கிறதுக்கா நான் இத்தனை நாள் காத்திருந்தேன், உன்னால முடியாதுன்னா நீ முதலே சொல்லியிருக்கலாம், நான் அப்பவே எப்ப விஸ்வரூபத்தை காட்டி நான் தான் அனைத்தும்னு சாதித்தேனோ அப்பவே இவர்களை கொண்டிருப்பேன், நீ தேவையற்று யுத்தம் பண்றேன்னு சொல்லிட்டு தப்பான யுத்தம் பண்ணுகிறார், இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்லை. அதீத கோபத்தோட பகவான் தேர்ல இருந்து கீழே குதிக்கிறார், குதித்த வேகத்தை பூமி தாங்கல, கடந்து போடுற அளவுக்கு வேகத்தை குதித்த வேகமா பீஷ்மரை நோக்கி போகிறார். தன்னுடைய மேல் உத்தரியன் தரையில போடுறது பீதாம்பரதாரின்னு கண்ணனை பத்தி சொல்ற மல்லி, அந்த மஞ்சள் பட்டாடை அணிந்து கொண்டு சாயங்கால வேலை செவக்கிறது வானம், அந்த வேகத்தில் கடலுடைய முகம் அதைவிட செவந்தது கருத்த முகம். பீஷ்மரிடத்துல வந்த கோபத்தாலும் அர்ஜுன ஒழுங்கா யுத்தம் பண்றேன் கோபத்திலையும் வேகமா போனார், போனார் அவர் ஆரையும் கூப்பிடல, ஆனா கருது இந்த பீஷ்மரை கொல்லணுங்கிற எண்ணத்தோட போனார் இல்லையோ, அதே சமயத்தில் சுதர்சன சக்கரம் கையிலே வந்து நின்றார். இவர் கூடவே சுதர்சன ஆழ்வாரு, ஆனா பெருமானுடைய கருத்தறிந்து அவருடைய கருத்து தெரிந்து கையில் மனம் இல்லையோ சுதர்சன சக்கரம் வந்து நின்றது பாக்கி. உடனே தேர்ல இருந்து பீஷ்மர் இறங்கினார், கவசத்தை களைஞ்சு கீழே வைத்தார், கையை கூப்பிட்டு ஹே ஹேகி புல்லாம்புஜ பத்திரநேத்திரர், ஹே கண்ணனே வா, இந்த காட்சி இந்த அருள் என்று கிடைக்கும் என்று தான் நான் காத்திருந்தேன், உனக்கு சத்தியம் சத்தியம் தான் தெரியும், ஆனால் என்னுடைய வாக்கியத்தை சத்தியமாக்கணுங்கிறதுக்காக உன் பிரதிஜையை பொய்யாக்கி கொண்டாய் பார், இந்த பக்தனுக்கு அழுவு புரிவத நான் எங்கும் கண்டது கிடையாது, அப்பவும் உன்னை எடுக்க வச்சுட்டேன் பார்னு பீஷ்மர் சொல்லல, நாம இருந்தா அது சொல்லியிருப்போம். ஆனா பீஷ்மர் என்ன சொன்னார்னா, இப்படி இப்ப பகவானுக்கு எடுக்க வேண்டாம்னு எடுக்காது வந்துட மாட்டாரா, பக்தனுடைய வார்த்தை மெய்யாகணும், நம்ம வார்த்தை பொய்யானாலும் சரி அப்படிங்கிற அந்த உயர்ந்த கொள்கையைத்தான் நம்ம பாராட்ட வேண்டுமே தவிர, உடனே பீஷ்மர் சொன்னார், இந்த கையால் என்று மரணம் ஏற்படும் காத்துட்டு இருக்கேன், ஏன்னா நான் தேவையற்ற ஒரு வரம் வாங்கி வச்சிருக்கேன் கண்ணனே, எனக்கா என்னைக்கு உயிர் போகணுமோ அன்னைக்கு போனா போதும்னு கேட்டு வச்சிருக்கேன் பார், இதை போல ஒரு பொறுமை உலகத்திலே கிடையாதுன்னு இந்த வரம் நமக்கெல்லாம் இருந்தா நன்னா இருக்கும்னு தோணும், இருந்தா தெரியும் அதனால எத்தனை ஆபத்து நமக்கு வரும், ஏன்னா ஏதோ நமக்கு தெரியாது நம்ம கையில எல்லாம் பிராணம் போயிடும் அப்படிங்கிறதுனால நிம்மதியா இருக்குமே தவிர, இல்ல எனக்கா போனா போறோம்னா யாருக்கு தான் போறோங்கிற எண்ணம் வரும், வரவே வர. நம்ம இப்ப நன்ன ஆஞ்சநேய வைபவம் கேட்கறோம், இல்ல சுதர்சன வைபவம் கேட்கறோம், நரசிம்ம வைபவம் கேட்கறோம், உள்ளே இருந்து பெருமாள் வரார், வந்துட்டு நீங்களா ரொம்ப நன்னா சுதர்சன வைபவம் கேட்டிடாமே எனக்கு பரம திருப்தி, இப்ப இங்கே இருந்து ஒரு 50 பேருக்கு மோட்சம் கொடுக்கலான் இருக்கேன், யாரு வரையன்னு கேட்கறோம், எத்தனை பேர் நாம கை தூக்குவோம், அப்பதான் சொல்லுவோம், இல்ல இப்பதான் பிள்ளைய படிப்புக்கு சேர்த்திருக்கேன் ஒரு 50 வருஷம் கழிச்சு வரேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கேன் ஒரு 30 வருஷம் கழிச்சு வரேன், இல்ல அநேகமா எல்லாரும் பேரம்பேத்திய பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்ப வர முடியாது, அதையும் சேர்த்து சொல்லுவாள்னு வச்சுங்க, ஆகையால இப்ப பெருமாள் பாப்பர், அப்ப உங்களுக்கு எல்லாம் மோட்சமே வேண்டாம், நம்ம வேணும் உயிர் போற இன்னைக்கு, இன்னைக்கு மோட்சம் வேண்டாம், அப்ப அந்த அளவுல தான் நாம இருக்கும், யாருக்கு அப்படி ஒண்ணும் மோட்சத்துல ஆசை வந்துட்டதாகவும் தெரியல, வைராக்கியம் வந்துட்டதாகவும் தெரியல, இருக்கிறோம்
அதனாலே நமக்குன்னு மட்டும் இருக்கட்டும்னு பகவான் விட்டுட்டார். போகணுங்கிற முடிவை நம்ம எடுக்கவே மாட்டோம். அந்த வேலை தானா நாள் குறிச்சு வச்சுட்டாரோ நம்ம பறக்க வேண்டியிருக்குமே தவிர, நீங்களா உங்க கடைசி நாளை முடிவு பண்ணலான்னு சொன்னால் உலகத்துல இப்படி இருக்காது மக்கள் தொகை. அதுக்கப்புறம் அது எங்க போய் ஒழிக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. அதனாலதான் பீஷ்மர் பிரார்த்தித்தார், நல்ல வேலை கண்ணனே நீயே என்ன கொல்லுடும், இந்த சக்கராயுதத்தின் மூலம் நான் கொல்லப்படட்டும்னா. அதுக்குள்ள அர்ஜுனன் தேர்ல இருந்து ஓடி வந்து கண்ணன் காலில் விழுந்து, கண்ணனே எனக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி வச்சுராதே, நீ சண்டை போட்டுற கூடாது அப்படின்னு அவனை பிரார்த்தித்து திரும்ப கூட்டிட்டு போனான்னு சரித்தம். அப்போதும் சுதர்சனாவோட சக்கரம் தான் வந்து பெருமான் நினைத்த மாத்திரத்திலே பரிமாறுவதற்கு வந்தாரு. அது அப்ப நடந்ததும் சரி, மற்றபடிக்கு பொய் கண்ணன் சொல்லணும்னா கூட அதுக்கும் உதவிகளை தான் வருவார். உண்மை பேசிச்சே மட்டும் இல்லை, இப்போ கண்ணனே ஏதாவது பொய்யா நாடகமா வஞ்சிச்சு நடத்தணும் இருந்தா கூட சுதன சரித்திரம் தான் உதவிக்கு வரார். எல்லாருக்கும் தெரியும் ஜெயத்ரதனாலே அபிமன்யு இறந்தான்ங்கிறது. இன்னைக்கு மாலைக்குள் சூரிய அஸ்தமனத்துக்குள் ஜெயத்ரதனை கொன்னுடுறேன்னு அர்ஜுனன் பிரதிஜை பண்ணிவிட்டான். 5:45 இவன் ஒன்னும் கொள்றதா தெரியல, எல்லாரும் சேர்ந்து அவனை காப்பாத்துட்டா. அப்ப பெருமாள் பார்த்தார், இனிமே இவாளெல்லாம் நம்பி பிரயோஜனம் கிடையாது என்று தன்னுடைய சுதர்சனார சக்கரத்தை நினைக்க 1000 மரங்களோட சக்கரத்தாழ்வார் குறுக்க வந்தார். வந்தால் கோட்டி சூரிய சமப்பிரபன்னு சொல்லுவார்கள். ஒரு கோட்டி சூரியனை ஒரு சேர ஒரு இடத்துல ஏறிக்கிறோம்னு வச்சுக்கோ, அதுக்கு எத்தனை ஒளி இருக்குமோ அத்தனை ஒளி சக்கரத்தாழ்வாருக்கு உண்டு. ஒரு கோட்டி சூரியன் அதை ஏறித்தா எவ்வளவு ஒளியோ அத்தனை ஒளி. அந்த ஒளியோட கூட குறுக்க வந்து சூரியனை மறைச்சார் பாருங்க, ஒளியும் ஒளியும் சேர்ந்தா மொத்தம் இருட்டப்படும். எதுவுமே நமக்கு தெரியவே தெரியாது. ஓரளவுக்கு ஒளி இருந்து ஒரு இடத்துல இருட்டு இருந்தா வித்தியாசம் தெரியுமே தவிர, ஒரே பிரகாசம் சூரியன் அதை விட கோடி சூரிய பிரகாசம்னால் மொத்தம் இருட்டி போய் சூரியனே இல்ல அஸ்தமிச்சுட்டார் அப்படின்னு அங்க இருக்கிறவா நினைச்சது ஜெயத்ரதன். நாம தப்பிச்சுட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தோட கிட்டக்க வருகிறான். மறுபடியும் பெருமாள் பார்த்தார், சூரியன் விலகிவிட்டார். இன்னும் எந்த சூரியன்? கோடி சூரியன் சக்கரத்தாழ்வார் விலகிவிட்டார். விலகிட்ட உடனே அந்த சூரியன் இருக்கிறத பார்த்துட்டு, ஹே அர்ஜுனா, சூரியனை தோற்கார், ஜெயத்ரதன் தோற்கார்னா கண்ணன். இதுதான் காட்டி கொடுத்தல்னு பேர். எதை காட்டி கொடுத்தல்னா, சூரியன் இருக்காருங்கிறதையும் காட்டிட்டு ஜெயத்ரதன் இருக்கிறாருங்கிறதையும் காட்டினாரு இல்லையோ. காட்டினவுடன் அம்ப வளைச்சுட்டா, வில்ல வளைத்தா, தாண்டீபத்தை மலைத்து வில்ல அம்ப எய்த ஜெயத்ரதன் மாண்டு போனான்னு சரித்திரம். அப்ப அதற்கும் கூட அவர் தான் வந்து சேர்ந்தார். இதே போலத்தான் சீமாலிகன் அப்படின்னு ஒரு நெருங்கிய நண்பர், கண்ணனுக்கு ஒரு நண்பன் இருந்தார் சீமாலிகன். ஒரு இது பல விதத்துல இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. பெரியாழ்வார் தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில சாதிக்கிறார், சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனி சக்கரத்தால் தலை கொண்டாய், சக்கராயுதத்தாலே தன் தோழனையே கொண்டுட்டான் கண்ணன். இது கூட உண்டா சுவாமி, எதுக்காக பண்ணார்னா, சீமாலிகன் தோழன், கண்ணன் எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தா ரொம்ப நெருங்கிய நண்பனாத்தான் இருந்தார். அந்த நண்பன் இடத்துல தன் சக்கராயுதத்தை வேற கொடுத்து வச்சார், அத்தனை அளவுக்கு நட்பு. ஆனா இது தூரம் நம்ம கிட்ட இருக்குன்னு அவனுக்கு கொஞ்சம் துரபிமானம் அகங்காரம் வந்துச்சு. யாருமே பகவானுக்கு கிட்டக்க போக போக, ஓ அவரே நம்ம கையில இருக்காரோட்டோன்னு ஒரு அகங்காரம், பணிவுதான் வர வேண்டுமே தவிர அகங்காரம் வரக்கூடாது. அவனுக்கு நான் தொண்டனாக இருந்து தொண்டு புரிவதற்கு இருக்கிறோமே தவிர, ஓ நாம தான் பெருமாளுக்கு ரொம்ப நெருங்கினவாளாக்கும், நமக்கு தான் அவனை பற்றி தெரியுமாக்குங்கிற எண்ணம் வரவே கூடாது. இவனுக்கு அது வந்துருச்சு. அப்ப அவன் கேட்கறான், இந்த சக்கராயுதத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கணும். கண்ணன் பார்த்தார், இது வரைக்கும் என்ன தவிர அதை யாரும் பண்ணதில்லை, இந்த விஷப்பரிஷெல்லாம் உனக்கு வேண்டாம், கையில கொடுத்துருக்கேன் பொம்மையாட்டம் வச்சுக்கோ அது போதும் அப்படின்னு கண்ணன் சொல்லி பார்த்தார். அவன் கேட்கறதா இல்லை, இல்ல இல்ல இதை நான் பிரயோகப்படுத்தி பார்க்கணும்னா, சரி இனிமே இவனை விட்டு வச்சு ஆபத்து என்று கண்ணன் நினைச்சிருந்து, இது அப்படி பிடிச்சுக்கோ இப்படி பிரயோகம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். அவன் அப்படியே பார்த்துன்னா பிரயோகம் பண்ணிட்டான். அதை கண்ணன் அப்பவே சொன்னார், நான் எப்படி வாங்கணுங்கிறதையும் காட்டி விடுறேன், என்ன சக்கரம் போனா திரும்பி வரும் இல்லையோ, திரும்பி வர்றத கையில திரும்ப வாங்கணுமே, அதை எப்படின்னு சொல்றேன், அப்புறம் பிரயோகம் பண்ணுனார். இவனுக்கு தாங்கல, நான் சக்கரம் பிரயோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி ஆகணும் இல்லையோ. அதனால கண்ணன் இப்படி விட்டு காட்டினார், அதுக்குள்ளே இவன் விட்டுட்டான். விட்டு விட்டா அது திரும்பி வருமோ இல்லையோ, திரும்பி வரும்போது எப்படி வாங்கணும் அப்படின்னு கண்ணன் திரும்பி காட்டுறார். அப்பவே முடிவு பண்ணிட்டார், இனிமே இவனை உயிரோடு விட்டு இருந்த ஆபத்து அப்படிங்கிறதுக்காக இந்த கைகளை இப்படி வைக்கணும் இல்லையோ, இப்படி வச்சா சுத்தி கொண்டு வட்ட வாய் நேமி வலங்கையான அழ்வார் பாசரம், வட்டத்தில் இருக்கிற பல்லு 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 பல்லாறு கொல்லியோ, அந்த வட்டம் வேகமா சுழந்துட்டே திரும்பி வரும். வரச்சே கை இப்படி கண்ணன் வச்சுக்கணும், எப்பவும் இப்படி கையை வச்சுருப்பார். ஆனா சக்கரத்தை திரும்பி வாங்கறச்சே இப்படித்தான் வைக்கணும், இப்படி வச்சா சொத்தர வேகத்துல வந்து சக்கரம் அதுல நிற்கும், அப்புறம் அதை கொண்டு வந்து கிட்டக்க பிடிச்சுப்பார். இத போல பண்ணி காமிச்சுட்டு அவன் திரும்பி வரச்சு அவன் பிடிக்க போறான் இல்லையோ, திரும்ப பிடிக்கச்சு இப்படி வச்சுட்டார். அவன் இதை பார்த்தான், பார்த்துனுட்டு இப்படி வச்சுக்கிறதுக்கு தெரியாத தன் கை இப்படி வச்சிருந்தான், வந்த வேகத்தை அவன் கழுத்தே அறுபட்டு கீழே விழுந்தது. அதைத்தான் சீமாலிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சீமாலிகனோட நல்ல நட்பு பாராட்டவும் தெரிஞ்சிருக்கு,
சாமாறு அவனை நீ சக்கரத்தால் தலை கொண்டாய், அவன் சாமாறு அவன் இறந்து போகும்படிக்கு சக்கரத்தாலே அவனை நீ தலை கொண்டாய்னு தெரிவிக்கிறார். அதனால அதுவும் சக்கராயுதம் சேர்த்து பண்ணினதுதான். இப்படி ஸ்புரத்து சஹசிரார சிகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்லியம், பாஸ்கர கோடி துல்லியம் ஒரு கோடி சூரியர்களை எரித்தா போலே பாஸ்கர தோடி துல்லியம் சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோகோ. சுரத்விட்டு சுரர்கள், சுரர்கள் தேவர்கள், சுரத்விட்டு தேவர்களுக்கு விரோதிகளா இருக்கிற அசுரர்கள், சுரத்விஷாம் பிராண விநாசி விஷ்ணோகோ சுரர்களுக்கு விரோதிகளா இருக்கிற அசுரர்களுடைய பிராணனை போக்கக்கூடியவரே.